அனைவரின் சார்பாக மிஸ்ஸஸ் ஜீவமணி மிஸ்ஸஸ் சரவணன் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து ரொம்ப மீட்டிங் வந்து எல்லாரும் ரொம்ப சீரியஸா கூட எடுத்துக்க வேணாம், ரொம்ப கேஷுவலா இருக்கட்டும். ஏன்னா மேட்டர் கம்யூனிகேஷன் தான் முக்கியம் அங்க. ஏன்னா ஐயாட்ட இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸா இருப்போம், இங்க அப்படி இல்லை, ஜோக்கிக்கு அடிச்சுட்டு மேட்டர் கம்யூனிகேட் பண்ணா போதும். அது நம்ம அட்டம் பண்ணலாம். ஸோ நீங்க நீங்க ஏதாவது லெக்சர் அடிக்க போறீங்களா, இல்லாட்டி கேள்விகளே வந்துடட்டுமா? கேள்விகளே வந்துடட்டு, அவங்க லெக்சர் அடிக்கட்டுமா? சரி, ஐயா ஐயா கேட்டுட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஸோ இருந்தாலும் என்ன, ஐயா கூட விரும்புவார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்மூத்தா ஃப்ரீயா எடுத்துட்டு போகலாம். ஸோ கேள்விகள் கேட்கறவங்க கேட்கலாம். முகமது இர்ஃபான், நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க ரீசெண்டா, ஓகே. ஸோ உங்க விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் நீங்க இங்க கேள்விகள் கேட்டுக்கலாம். நான் ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே வந்து நன்றி சொல்லிக்கிறேன் சார். பாபுலார் மிஷன் தோன்றது அனைவருக்கும் எங்க சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறோம். பாபுலார் சாருக்கும் நாங்க நன்றி சொல்லிக்கிறோம் சார். இது வந்து என்னுடைய எங்களை ரெண்டு பேர்த்துக்கும் ஃபர்ஸ்ட் உரைந்ததுனால நாங்க ஐயா வணங்கி இந்த மீட்டிங்ல வந்து ஸ்டார்ட் பண்றோம் சார். வணக்கம் சார். நீங்க ஏதாவது பேசுறீங்களா? இல்லைங்க சார். ஓகே. ஸோ ஐயாவுடைய ஆசை டெஃபினட்டா இருக்கு, பேக்கப் இருக்கு, அதனால தான் வந்து வந்திருக்கீங்க, கான்ஃபிடென்டா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷம். கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கலாம். இட் இஸ் அ ஃபார்மல் டிஸ்கஷன் வச்சுக்கிறோமே, இது லாயர் வக்கீல் மாதிரி கேள்விகள் கிடையாது, ஃப்ரீயா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் யாரும் ரைஸ் பண்ணிக்கல. இப்போ வேணா நான் கேட்குறேன். இப்போ நீங்க உங்க ஃபேமிலி ஹஸ்பண்ட்ஸ் 10 வருஷத்துக்கு மேல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? ஐயோ, அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க, நீங்க கூடவே இருக்கீங்க, கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கணுங்கிற மாதிரி சிச்சுவேஷனா? அப்படிதான் இருக்கணுமா? ஊர்ல எல்லாம் அப்படி யாரும் இல்லையே, உங்களுக்கு எப்படி தோணுது? அப்படி இல்லாம இருந்தா நல்லா இருந்திருக்குமா? புரியுதா கேள்வி? கேள்வி புரியல. இப்போ நீங்க மேரேஜ் ஆயிட்டு வந்துட்டீங்க, கரெக்டுங்களா? சே ஒரு 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 15-20 இயர்ஸ் அவங்க வந்து இந்த ஆன்மீக துறையில இருக்காங்க. நீங்க கல்யாணத்துல இருந்து வரும்போது இந்த ஆன்மீக மீன்மம்னா தெரியாம வந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ வந்தா குழந்தை குட்டி வளர்க்கறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இருந்தது. இது இவங்க கூட இத சேர்ந்து கத்துக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலையான்னு கேட்டான். கத்துக்கணுமான்ற கேள்வி வரல, இவங்க எது செஞ்சாலும் கரெக்டா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது சார். அது வந்துட்டு அது ரொம்ப வந்து எங்களுக்கு உறுதியாகவும் தெரிஞ்சுது. ஏன்னா ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக போக அது எங்களுக்கு ரொம்ப உறுதியாகவும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இதை என்னன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு ஆர்வமும் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஆர்வம் வரும்போது வந்துட்டு என்னன்னா மத்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இவங்க வந்து போன்ல கேள்வி கேட்டாங்க, அதுக்கு எல்லாமே பதில் சொல்லுவாங்க. எங்கெங்கயோ வந்து ஃபாரின்ல இருந்து எல்லாம் தான் கேள்விகள் வரும். அப்படி வரும்போது என்னன்னா இவங்க இன்னைக்கோ இருந்தெல்லாம் கேக்குறாங்கல்ல, நமக்கும் இது மாதிரி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்தது. ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கூட தெரியவே தெரியாது சார். இவங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க மேல வந்து ஒரு நல்லது செய்யறாங்க அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறனால அதுக்கப்புறம் மறுபடியும் ஒவ்வொன்னா ஆட் ஆகி கடைசியா வந்து என்னன்னு கன்ஃபார்மா இதை தெரிஞ்சு ஆகணும் அப்படின்னு நின்னதுல வந்துட்டு ஒரு தெளிவு கிடைச்சது சார் எனக்கு. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. ஏன்னா நார்மலா சொசைட்டில காம்பினேஷன்ஸ் பார்த்தானா, இல்ல கேள்விகள் கேட்க விரும்புறவங்க வந்து கை ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் நம்ம ஈஸியா எல்லாருக்கும் கம்ஃபர்டபுளா
டிஸ்கஸ் பண்ணலாம். முகமது இர்ஃபான் வந்திருக்காங்க, சென்னையில இருந்து வந்திருக்காங்க. ஓகே, அவர் ரீசெண்டா தான் இன்னும் அவங்க ஐயா கூட பார்த்துருக்கலாம் நினைக்கிறேன். அன்மீட் பண்றேன், வாங்க முகமது கேளுங்க நீங்க. நன்றி ஐயா, நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் அம்மா, இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். முதன் முதலாக வந்திருக்கீங்க. நானும் அல்லாஹ் பல வருஷம் ஃபாலோ பண்ணி இப்போ இப்பதான் எனக்கு வந்து நான் ரீச் ஆயிருக்கேன் ஐயா கிட்ட. ஐயா இவ்வளவு எளிதா பேசுவாங்கிறது எனக்கு முன்னாடி தெரியாது. இருந்தாலும் நான் ஐயாவோட ஊர் தான், இருந்த போதும் என்னால அவங்க கிட்ட ரீச் ஆக முடியல. வலி எனக்கு தெரிஞ்சிருக்கல. சோ என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் சில வருடங்கள் ஐயாவை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய அவங்களுடைய கருத்துக்களா இருக்கட்டும், அவங்களுடைய ஞான வழியா இருக்கட்டும், எல்லாத்தையும் பின்பற்றிட்டு வந்தேன். என்னோட வரல நிறைய மாற்றங்கள் இது வரைக்கும் வந்த இதுல இருந்து நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. நீங்க கேக்குதுங்கல்ல ஜீவமணி ஐயா கூட இருந்திருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கை பயணம் எந்த மாதிரி மாற்றங்கள் அடைஞ்சிருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்த வரைக்கும் எவ்வளவு மாற்றங்களை நீங்க பாத்துருக்கீங்க அப்படிங்கறத கொஞ்சம் பகிர்ந்தா எனக்கு கொஞ்சம் உபயோகமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு எப்படின்னா வந்து நாங்க வந்துட்டு எங்க ரெண்டு பேத்துக்குள்ள எப்படி புரிதல் இருக்கு அப்படின்றது கேக்குறீங்களா நீங்க? எனக்கு பெரிய ஒரு கஷ்டமா இருந்தது. ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா இது ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னா உடனே வந்துட்டு ஐயோ நம்ம தப்பா பண்ணிட்டோமே, கரெக்டா பண்ணணுமே, நம்ம மிஸ்டேக் அப்படின்ட்டு என்ன நானே வந்துட்டு அடுத்தது சரி பண்ணிடும். எப்படின்னா ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுல ஏதாவது சரி பண்ணணும்னு சொன்னா சரி பண்ணிடும். ஆனா எல்லாத்துக்குமே அப்படியே இருந்துட்டே இருந்தது. நானும் வந்து சரி இன்னமும் நம்ம சரி பண்ணிக்காம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பு அப்படின்னா அது மறுபடியும் எப்படி பண்ணாலுமே அது வந்து சரி பண்றதுக்கு இல்லாமையே தான் இருந்தது. நம்ம சரி பண்ணணும் சரி பண்ணணும் நினைச்சிட்டே இருப்பா, ஆனா அது விஷயம் சரியே ஆகவே ஆகாது. இவங்க சொல்லுவாங்க நீ இவ்வளவு எல்லாம் போட்டு யோசனை பண்ணாத, நீ வந்து சரி இதோட விட்டு அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன மாதிரி உனக்கு ரியாக்ட் பண்ண முடியுதோ நீ வந்து இப்படி பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டே இருக்கீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் உனக்கு அதே மாதிரியான தப்பு தான் வரும். நீ இதே இதோட விட்டுட்டு நீ வந்து அடுத்த வேலையை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சொல்றவர்களும் எனக்கு புரியவே புரியாது, இவங்க இவ்வளவு ஈஸியா சொல்லிட்டு போறாங்களே, நம்மளால என்ன இது இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இப்ப ஐயா கிட்ட இவங்க போனதுல இருந்தே 10-12 வருஷமா சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னடா இப்படி சொல்லிட்டே இருக்காங்க, நம்மளால என்ன ஒண்ணுமே முடியவே இல்லையே அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. அது இல்லாம இவங்க கிட்ட எல்லாருமே வந்து போன்ல எல்லாருமே மீட்டிங் எல்லாமே இவங்க கூட போயிட்டுதான் இருக்கும். எல்லாரும் வந்து அப்படி பேசும்போது அப்படி என்னதான் இருக்கு, நம்ம என்னதான் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றது. ஐயா புக்ஸ் நான் இதெல்லாம் ஒண்ணு கூட படிச்சதே கிடையாது. ஐயாவுக்கு எல்லாமே இந்த மேகசின் ரெடி பண்ணி அனுப்புறது எல்லா வேலையுமே செய்வோம், ஆனா ஒரு புக்கு கூட படிச்சதே கிடையாது. இவங்க பேசுறது மட்டும்தான் ஃபுல் ஃபுல்லா கேட்டுட்டே இருப்போம். எப்படியும் போன்ல பேசுவாங்க, மீட்டிங்ல பேசுவாங்க, அதை ஃபுல்லா கேட்டுட்டே இருப்போம். அதை எனக்கு மேக்சிமம் வந்து படிக்கிற இன்ட்ரெஸ்டே கிடையவே கிடையாது. ஆரம்பத்துல இருந்தே எனக்கு படிக்கணும்னாவே போர், அதனால அதை படிக்கிற வேலைக்கே போகவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது வந்து ஒரு ஒரு சூழ்நிலை என்ன ஆச்சுன்னா எனக்கும் இவங்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்தது. அப்ப வந்துட்டு என்னன்னா நான் வந்து கரெக்டா தான் ஒரு ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் சொன்னேன். அதுக்கு நீ இப்படி சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி இவங்க வந்து என்கிட்ட வந்து கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் வந்துட்டு நான் கரெக்டா தான் சொன்னேன், நீங்க தான் தப்பா நினைச்சிட்டீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஆனா இந்த அப்ப வந்து நான் அதை புரிஞ்சிட்டேன்றது எனக்கு தெரியவே இல்லை.
ஆனா இதுக்கு முன்னாடி அது மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலை நடக்குது அப்படின்னா நான் வந்துட்டு ஐயோ நம்ம மேல தப்பு இருக்க மாட்டேது, நம்ம வந்து ஏன் அப்படி பண்ணணும், அவங்க சொல்ற மாதிரி நம்ம இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வந்து குற்ற உணர்ச்சியாயி அதுக்கு இவங்க கிட்ட மறுபடியும் மறுபடியும் ஏதாவது ஒண்ணு அதை நான் தப்பு பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டே இருப்பேன். சாரிங்க அப்படின்னு எல்லாரும் ஒன்னும் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இவங்க வந்து இவ்வளவு போட்டு யோசனை பண்ணாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அன்னைக்கு என்னன்னா அதுக்கப்புறம் நான் அந்த நிகழ்வு பத்தி யோசனையே பண்ணல, எந்த ஒரு அது நடந்ததாலையும் நான் நினைக்கவே இல்லை. ஆனா இவங்களுக்கு என்னன்னா வந்து எப்படி இப்படி இருக்குதா, இதுக்கு முன்னாடி இப்படி இருக்க மாட்டாளே இவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா மறுபடியும் எனக்கு அழுகதான் வரும். ஐயோ நம்ம தப்பு சொல்றாங்களே, நம்ம சரி பண்ணாம இருக்கிறோமே, இவ்வளவு வருஷம் ஆகுது, இவ்வளவு வருஷமும் வந்து சொல்லிட்டே தானே இருக்காங்க அப்படின்ட்டு முதல்ல அழுகதான் வரும். ஆனா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் கூட அழுக வரல, எதுவுமே தோணவே இல்லை. நான் பண்ணது கரெக்டு தான், நீங்கதான் தப்பா நினைச்சுட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கூட போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த என் மேல தப்பு இல்லை அப்படிங்கறத தெரியறதே வந்து எனக்கு நான் ஈஸியா தான் சொல்லிட்டு போனேன். ஆனா அதுதான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வந்து எனக்கு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சுதான் இவங்க சொன்னாங்க, நீ டிஃபரெண்டா இருக்க, இது மாதிரி என்கிட்ட இருக்கவே மாட்டேன், நீ அதை பத்தி ஏதாவது ஒண்ணு நான் சொன்னேன்னா அதுக்கப்புறம் என்கிட்ட நீ வந்து ஃபுல்ஃபுல்லா வந்துட்டு ஏங்க இப்படி இருக்கீங்க, என்ன நான் சரி பண்ணிக்கிறேன்னு ஏதாவது சொல்லுவோம், ஆனா இதை பத்தி நீ சொல்லவே இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவன் எதுனாலுமே எனக்கு ஈஸியா நான் வந்து எதுக்குமே பில்ட் ஆகாம இருந்தேன். மெயினா எந்த ஒரு சூழ்நிலைனாலுமே வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணுமா, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அப்படின்னு யோசனைக்கே போறதே இல்லை. இப்ப இதை முடிஞ்சு போச்சா, சரி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு அடுத்தது அடுத்தது டக்கு டக்கு டக்குன்னு போக முடிஞ்சது என்னால. அதுக்கப்புறமேட்டா இவங்ககிட்ட சொன்னது இதுதான் வேற ஒண்ணுமே, இதுதான் இந்த அண்டர்ஸ்டாண்டிங், நீ நிக்க இவ்வளவு நாள் எல்லாத்தையுமே தங்கிக்கிட்டே இருந்த, இப்ப தங்காம பிரவாகமா போயிட்டே இருக்கிற, இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங், வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து இப்ப வாழ்க்கையே வந்து ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கு. இது வந்து அது அந்த சூழ்நிலை நடந்ததுக்கு அப்புறம்னா ஒவ்வொன்றுமே அட இதுக்கா இவ்வளவு தூரம் யோசனை பண்ணோம், இவ்வளவு தூரம் அடி வாங்கணும், இவ்வளவு தூரம் அழுதோம் அப்படின்ற மாதிரி இப்ப எல்லாம் நினைச்சா எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும், எப்படியாவது கொண்டு போகணும், யாராவது ஏதாவது கஷ்டமா இருந்தா இதை இப்படி இருக்கட்டுமே இப்படி இருக்குமே இது அப்படி இப்ப யோசனை பண்ணாங்கன்னா பரவாயில்லையா இருக்குமே, அவங்களுக்கு சரியா போகுமே அப்படின்ற ஒரு ஒரு ஆதங்கமும் சரி பண்ணணுமேங்கிற ஒரு இதுவும் இருக்கும். சரி கேட்டாங்க நம்ம சொல்ல முடியும், கேட்காம நம்ம சொன்னோம்னா அது எடுக்கவே எடுக்காது. அதனால சரி கேட்கறவங்களுக்கு சொல்லிடுவோம், அதுவும் அவங்க சொல்லிடுறாங்க நீ ரொம்ப எல்லாம் உணர்ச்சி வசப்படாத, வருவாங்க வர்றவங்களுக்கு நீ சொன்னீங்கன்னா போதும் அப்படிம்பாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரொம்ப வந்து நிறைவா ரொம்ப சந்தோஷமாவும் நிறைவாகவும் இருக்குங்க சார். இருப்பாங்க, வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஹலோ, முகமது இருக்காரா? முகமது கொஞ்சம் இருங்க, அவர் மியூட் ஆயிடுச்சான்னு பாக்குறான், அவர் மியூட், அவர் கொஞ்சம் நாய்ஸுக்காக அவரே பண்ணிட்டாரு. கேள்வி கேக்குறாங்க. வணக்கம் மேடம், இல்ல மியூட் ஆயிடுச்சு, அதனால பேச முடியல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நேத்து நீங்க மீட்டிங்ல வந்திருந்தீங்க, உங்க क्वेश्चंस எல்லாம் நான் கேட்டதாம். நீங்க இவ்வளவு சின்ன வயசுல வந்து தெரிஞ்சிருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க இவ்வளவு சின்ன வயசுல கிடைச்சது வந்து நீங்க லக்கி தான். அது எப்படின்னா இல்ல எங்களை பொறுத்த மட்டும் என்ன சொல்றேன்னா, நிஜமாலுமே எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆன்மீகத்தை பத்தி எதுவுமே தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் இவங்க எல்லாம் இந்த ஆன்மீக லைன்ல இருக்கவோ, ஓ இவங்க ஆன்மீகத்துல வந்து பல அமைப்புகளுக்கு எல்லாம் போய் கண்டுக்கிறாங்க. அப்ப எல்லாம் போய் கடைசியா நம்ம ஐயாவை கண்டுபிடிச்சு அவங்க மூலியமா வந்து இதெல்லாம் வந்து சாத்தியம், இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டா வேற எதுவுமே இல்லை, இதுதான் ஞானம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொல்லுவாங்க. அப்ப எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அது என்னன்னு வந்து எங்களுக்கு வந்து புரியல. சரி வழக்கமா ஏதாவது ஆன்மீக அமைப்புகள் போற மாதிரி இதுக்கும் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா வந்து இது வந்து கொஞ்சம் டீப் லெவல்ல இறங்கி ஐயாவோட புக்ஸை வந்து நாங்க செய்யணும் அப்படின்னு இவங்க வந்து பேசும்போது, ஓகே இவங்க இத்தனை வருஷமா தொலைவிட்டு இருந்தது அவங்களுக்கு வந்து கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சுது. சரி இப்போ போயிட்டு இருந்தாங்க, அதுல எல்லாம் கிடைக்காத ஒரு நிறைவும் திருப்தியும் அவங்களுக்கு எங்களுக்கு இவங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சது. சரி நம்ம அதுக்கு வந்து நம்ம எவ்வளவு சப்போர்ட்டிவா நம்ம அவங்களுக்கு இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அப்படிங்கிறனால இத்தனை வருஷமா இது இருந்தோம். இதுல பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஆன்மீகத்துல அவங்க இன்ட்ரெஸ்ட் தான் இருந்தமான்னு கூட தெரியல. ஆனா இவங்க எல்லாம் போன்ல பேசுறது அதை பத்தி எங்கிட்ட சொல்லுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி கருத்தெல்லாம் எங்கிட்ட சொல்லுவாங்க.
அதே மாதிரி வந்து போன்ல வந்து நிறைய பேர் போன் வரும், அவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பதில் சொல்லும் போது அந்த பதில வந்து நாங்க ஆட்டோமேட்டிக்கா எங்க கால் விழுந்துட்டே இருந்தீங்க. அப்படி விழ விழவே எங்களுக்கு என்ன ஆச்சுன்னா அந்த மெசேஜ் எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து இன்டென்டாவே மாறிடுச்சு. அது வந்து எங்களுக்கே தெரியும் பாக்க போனீங்கன்னா ஒரு சில சிச்சுவேஷன்ல எல்லாம் கஷ்டமான சிச்சுவேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே சிச்சுவேஷன் தான், ஆனா வந்து அடுத்து ஒரு கஷ்டமா இருக்கும். அது வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா அதுல இருந்து நாங்க அதுல இருந்து ரிலீவ் ஆகிற மாதிரி ஒரு வித்தியாசம் தெரிஞ்ச போது எங்களால உணர முடிஞ்சது. அப்ப நான் இவங்க கிட்ட இவங்க எல்லாம் இவ்வளவு தூரம் இது சிரமப்படுறாங்க, ஆனா இதுல சேர்த்து சீக்கிரமா வந்துட்ட மாதிரி எனக்கு தெரியுது எப்படி அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட கேட்கும் போது இவங்க சொல்லுவாங்கன்னா, நீ வந்து தனியா இதை பத்தி கேட்கலன்னா கூட நாங்க பேசுறது நான் உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்றதெல்லாம் நீ கேட்டதுனால ஆட்டோமேட்டிக்காவே அது உனக்கு வந்து வேலை செஞ்சிருக்குது, அந்த புரிதல் வந்து உனக்கு ஆட்டோமேட்டிக்காவே வேலை செஞ்சிருக்குது, அதனால கண்டிப்பா நீ அதுல இருந்து உன்னை தெரியாம நீ வந்து அதுல இருந்து வெளியில் வந்துடுற அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாம வந்து இத வந்து நாம இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுட்டு எவ்வளவோ பேரு எவ்வளவோ மனசு கஷ்டத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் ஒரு சில பண பிரச்சனை இருக்குது, ஒரு சில குடும்பத்தை பத்தி பிரச்சனை பண்றாங்க, எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு வகையில பிரச்சனை மனசுல இருந்துட்டு தான் இருக்கு. அப்போ நாம வந்து இத வந்து இன்னும் புரிய புரிய புரியதான் நம்ம வந்து இத்தனை வருஷமா நம்ம வீண் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. அதனால இது வந்து நாம முடிஞ்ச வரைக்கும் இவங்கள மாதிரியே நானும் அன்பும் கண்டிப்பா இதை வந்து இன்னும் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை ரீச் பண்ணி நிறைய பேருடைய மனசுல இருக்கிற அந்த கவலைகளை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது எங்களுடைய. உங்களுடைய பேச்சு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துது சொல்ல போனீங்கன்னா. நன்றி அம்மா, நன்றி இரண்டு பேருக்கும் நன்றி. மொமெண்ட் வேற ஏதாவது கேட்கணுமா நீங்க? இல்லையா, அவ்வளவுதான். ஓகே குட். ஸோ உங்களை மியூட் பண்றேன். வேற யாராவது இவங்க சங்கரி வந்திருந்தாங்க மத்தியில, சங்கரி உங்களை அன்மியூட் பண்ணட்டா? சங்கரி சங்கரி அன்மியூட் பண்றேன் உங்களை. சங்கரி நீங்க அன்மியூட் பண்ணிக்கங்க. சங்கரி அன்மியூட் பண்ணிக்கிங்க. அவே நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் வர்றாங்க, முகாம் நடக்குது. ஓகே, ராஜாராமன் பிரபாகரன் அவர் வந்து சிங்கப்பூர் அங்கிருந்து பேசுறாங்க, அன்மியூட் பண்றேன். ராஜாராமன் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மேடம். மேடம் ஐயா கிட்ட நீங்க ஒரு சின்ன அடிப்படையான கேள்விதான், கொஞ்சம் சுருக்கமா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க ஐயா கிட்ட வந்துட்டு என்ன விஷயம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சுருக்கமா சொல்லலாமா? ஏன் இந்த கேள்வி கேக்குறேன்னா, எனக்கு ஐயாவுடைய பரிச்சயம் 2013 இருந்து இருக்கு. நம்ம பல விஷயங்கள் அவருடைய உரைகளை, ஏற்காடு முகாம் உரை, சிங்கப்பூருக்கு வந்துட்டு அந்த முகாம் உரையெல்லாம் நான் பல முறை கேட்டு ஓரளவு புரிஞ்சுக்கிட்டேன். என்னுடைய கல்லூரியில படிச்ச ஒருத்தவங்களுக்கு நான் சொல்லி, அவங்களும் இதுல இருக்காங்க, அவங்களுக்கு இது விஷயமா தெரியணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடிப்படையான கேள்வியை கேக்குறேன். ஐயா கிட்ட நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்ன புரியல, வந்துட்டு என்ன புரிஞ்சது உங்களுக்கு? ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, அதுக்கு முன்னாடி மனசுல நம்ம வந்து ஒரு விஷயத்துக்காக போராடிட்டு இருந்தோம். எந்த ஒரு விஷயமுமே வந்துட்டு, ஐயோ இவ்வளவு கஷ்டமா இருக்கு, இவ்வளவு வருத்தமா இருக்கு, இவ்வளவு கோபம் வருது அப்படின்ட்டு ஒவ்வொன்றுக்குமே கோபப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தாட் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப ஐயா கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, எதுவுமே ஒண்ணுமே பண்ண முடியாது, அது அது பாட்டுக்கு அது பாட்டுக்கு போயிடும், நம்ம வந்து அது கையில புடிச்சுக்கிறனாலதான் வந்துட்டு அது வந்து நம்ம கிட்ட தங்கி அது ரியாக்டா நம்ம வெளிக்காட்டுறோம். அதனால வந்துட்டு அதை நம்ம வந்து புடிச்சு வைக்காம இருக்கிறதுக்கு ஐயா சொல்ற வழிமுறைகளை
பார்த்ததுக்கு அப்புறம் என்னன்னா இப்ப வந்து எனக்கு ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்குங்க சார். எதை பத்தியுமே யோசனை பண்றது கிடையாது. எந்த விஷயம் நடந்தாலுமே இப்ப என்ன பண்ணணும் அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. மனசுல வந்துட்டு ஐயோ முடிஞ்சு இப்படி நடந்துருச்சா அப்படி நடந்துருச்சா அப்படின்றதுக்கு சான்ஸே கிடையவே கிடையாது. இல்ல வேலை என்ன பண்ணணும் அவ்வளவுதான். அது வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கவே இருக்காருங்க சார், போட்டு குழப்பிக்கிட்டே இருப்போம். ஆனா இப்ப வந்து அந்த குழப்பமே சுத்தமா கிடையவே கிடையாது. என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க சொல்ற ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டே வர்றீங்க, எது வந்துச்சு எது போச்சு, எதை நம்ம குழப்பிக்கிட்டீங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? எப்படின்னா இத்தனை நாளா நம்மளுக்கு வர கோபத்தையோ இல்ல வந்து ஒரு பயம் ஒரு கவலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் கோபப்படுறேன், நான் வந்து கவலைப்படுறேன், நான் வந்து இன்னொருத்தர் வந்து கோபமா பேசிட்டு அதனால வந்து நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மேல நாம குற்றம் சுமத்திக்கிட்டே இருந்தனால அந்த கவலைகள் வந்து நம்மளுக்கு வந்து திருப்பி திருப்பி அதிகமாயிட்டே இருந்தது. இப்ப என்னன்னா அந்த கோபங்கள் இருந்தாலும் சரி பயமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி அது மனசுல வந்து நம்ம ரிஃப்ளெக்ஷன் பண்ணிட்டு தான் இருந்தது. அதை வந்து நாம செய்யறோம் நாம கோவப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம வந்து அதை வந்து ஏத்துக்கிற மாதிரி பழசெல்லாம் வந்து நம்ம மேல குற்றம் சொல்லிட்டே இருந்தோம். நமக்குள்ள நாம சரியில்லை, நாம வந்து இப்படி கோவப்படுறோம், நாம வந்து அடுத்தவங்க வந்து அவசரப்பட்டு போவோம் பேசுறோம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு நாமே குற்றம் சொல்லிட்டு இருந்தோம். இப்ப எப்படின்னா இப்ப வந்து நம்ம வந்து கோவம் வருது அப்படின்னா ஒரு சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மனசு வந்து அதுக்கு தகுந்த மாதிரி உணர்ச்சிகளை வந்து நம்மளை கொண்டுட்டு வருது. அப்ப வந்து அந்த கோபத்தை வந்து கையாள்றது அந்த உணர்ச்சிகள் வந்து மனசுல வர உணர்வுகள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதை வருது, அரை வினாடியில போயிடுது அப்படிங்கிறது ஐயா சொல்றாரு. ஆனா நாம என்ன பண்றோம், பழசெல்லாம் வந்து வர கோபத்தை வந்து புடிச்சு வச்சுக்கிட்டு நான் தான் கோவப்பட்டேன் நான் தான் இன்னும் கோவப்பட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புடிச்சு வச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப எப்படி தோணுது அப்படின்னா கோவம் வர்றது வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே ஒரு கோபமோ பயமோ வரதான் செய்யும். அது வந்த அரை வினாடியில வந்து நம்மளை விட்டு போயிடுது. நாம என்ன நினைச்சிட்டோம், நம்ம அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அது இத்தனை நாளா வந்து ரெண்டு நாள் மூணு நாள் அப்படிங்கிற மாதிரி அந்த கோவத்தையோ பயத்தையோ மெயின் பண்ணிட்டு வந்துடும். இப்ப எப்படி இருக்குன்னா ஒரு கோவமே வந்துச்சுன்னா கூட சரி இந்த சூழ்நிலைக்கு யாரா இருந்தாலுமே இந்த கோபம் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிதானம் நம்மளுக்கு வருது. அந்த கோபத்தை அந்த இடத்துல காமிக்கலாமா இல்ல வேண்டாமா அப்படிங்கிற ஒரு நிதானம் வந்து நம்ம செயல்பட வைக்கணும். இது வந்து ஒரு நல்ல மாற்றமா எங்களுக்கு வித்தியாசமா தெரியும். நான் இப்ப நீங்க சொன்ன விஷயத்த வச்சு கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னு நினைக்கிறேன். வரக்கூடிய எண்ணங்கள் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. மனம் வந்து ரெண்டு விஷயமா இருக்கு, வரக்கூடிய எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலையை நம்மகிட்ட உணர்த்துறதுக்காக வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கட்டும் உணர்ச்சிகளாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் அந்த சூழ்நிலையை நம்ம எப்படி நம்ம அதை நமக்கு அதை ஒரு கண்ணாடி மாதிரி இருந்து காட்டுது, அது வருது, அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலைக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த இடத்துல நமக்கு என்ன கான்ட்ரிபியூஷன் இருக்கு, அந்த இடத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு அப்படிங்கிறப்போ அந்த எண்ணத்தை நம்ம சிந்தனையா மாத்துறோம். தாட் வரைகிற தாட்ஸை நம்ம எப்ப திங்கிங்கா மாத்தணும் அப்படின்னா நமக்கு அதுல ஏதாவது கான்ட்ரிபியூஷன் இருக்கா, அதுல ஏதாவது ஒரு நியாயமான அறச்சிந்தனை நம்ம வெளியில அறத்து நமக்கு என்ன அந்த இடத்துல என்ன வேலை அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நம்ம அதை திங்கிங்கா மாத்திக்கிறோம். இந்த அடிப்படையான விஷயம் என்னன்னா வரக்கூடிய தாட்ஸ் எண்ணங்கள் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அது இயற்கையானது, அதோடைய நேச்சரே அதான், அது நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது, அது எந்த நேரமும் அது வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது, வருது போகுது. அதோடைய தாட்ஸோடைய டைம் வந்து அரை வினாடிக்கு குறைத்துனா அடிக்கடி சொல்லுவார் ஐயா. அப்போ நமக்கு என்ன அந்த இடத்துல கான்ட்ரிபியூஷன் வருது அப்படின்னா திங்கிங்கில் தான் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அப்போ திங்கிங்கை வந்து நமக்கு தேவைன்னா நம்ம அதை திங்க் பண்ணுறோம், இல்லைன்னா அந்த தாட்ஸை அப்படியே விட்டுறோம் ட்ராப் பண்ணிடுறோம், அதை நம்ம அடாப்ட் பண்ணுறது இல்லை. இப்போ சப்போஸ் நமக்கு கான்சியஸ்னஸ் நம்மளுடைய கவன உணர்வு நம்ம அறியாமலேயே ஒரு சிந்தனையில் ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு ஓடுது அப்படின்னா இந்த புரிதலுக்கு அப்புறம் நமக்கு என்ன தோணுது அப்படின்னா அடடா சரி இது ஏதோ நம்மளுக்கு தெரியாமல் ஆயிடுச்சு இதுக்கு எதுக்கு இதை போய் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த வேலை என்ன அப்படிங்கிற ஒரு புரிதல் வருது நமக்கு. இந்த புரிதல் இந்த விஷயத்தை நம்ம புரியும் போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய தாட்ஸ் வர்றது பிரவேகமா ஓடிக்கிட்டே இருக்கு, அது லிபரேட் ஆயிருது, அதோடைய இயல்பு நிலையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம திங்கிங் வந்து நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் ஆயிருது.
அப்போ நம்மளுடைய லைஃப் எப்படி இருக்குன்னா நம்மளுடைய திங்கிங்லே தான் இருக்கும் நம்ம லைஃப். தேவைன்னா எடுத்துக்குவோம், தேவையில்லைன்னா விட்டுருவோம். அப்படிங்கிறப்போ எந்த ஒரு உணர்ச்சிகளாக இருந்தாலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு என்ன செய்யணுங்கிறத பற்றி தான் நம்ம யோசிப்போம். இந்த புரிதலுடைய அடிப்படையே இந்த சாராம்சமே இதுதான். இதுதான் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டது. சரியா? ரைட். ஓகே. ஆக்சுவலி நான் எதுக்காக இதை கேட்டேன்னா, என்னுடைய கிளாஸ்மேட் வந்து கொஞ்சம் டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பையன் வந்து இன்னொரு ஊரில் படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரே பையன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் கணவருக்கும் வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாத ஒரு சூழ்நிலை. அவங்க வெகு தொலைவில் இருக்காங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வெகு தொலைவில் வட இந்தியாவில் இருக்காங்க. அவங்க ஒரு ரொம்ப காலமாக இப்போ தான் எங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரமாக வந்தது. அப்புறம் அவங்க பல விதமாக வந்து ஆன்மீக தேடல்லாம் போகிறப்போ பக்தியில் உள்ள போகிறாங்க. பக்திக்குள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே ஒப்படைப்பு நிகழணும். இப்போ ஐயாவுடைய விஷயத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அகத்தில் ஒப்படைக்கிறோம். அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறோம், இன்டர்னல் சரண்டரிங். அப்போ நம்ம வெஸ்டர்னலாக பக்தியில் போகிறப்போ நம்ம அதை அந்த சரண்டரிங் போகணும். இப்போ என்ன ஆகி போயிருதுன்னா, பக்தியில் போகிறவங்க அதை பண்ணால் நமக்கு இந்த பிரச்சனை தீரும். இப்போ டெம்பரவரியாக சுச்சுவேஷனாக அவங்களுக்கு என்னென்ன கவலைகள் வருதோ, ஒரு மனக்கஷ்டங்கள் வருதோ, அதை ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காக நம்ம சாண்டிங்கோ இதோ பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அது மேற்கொண்டு மேற்கொண்டு உரம் போட்டு வளர்த்தது மாதிரி அது பெருசாக வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நமக்கு இந்த புரிதல் வரும்போது எதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லையே, உள்ள ஒன்றுமே விஷயம் இல்லையே, நம்ம இருக்கிற உள்ளுக்குற இருக்கக்கூடிய நான் வந்து ஒவ்வொரு கணமும் மாறிக்கிட்டே இருக்க ஒரு காணல் நீர். அப்போ அதில் நமக்கு எதுலேயுமே கான்ஸ்டன்ட்டே கிடையாது. நமக்கு கான்ஸ்டன்ட்டு வெளியில் தான் இருக்குது, இந்த பாடி தான் ஃபிசிக்கல் கான்ஸ்டன்ட்டு. அது என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறதுக்கு தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற புரிதல் வந்து அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அவங்களுக்கு. அவங்களும் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த பார்ட்டிசிபென்ட்ஸில் ஈஸ்வரின்னு அவங்க பேர். நீங்கள் கடைசியாக உங்கள் நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கு நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அவங்களுக்கு உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. ஒரு மால்ல இருந்து வரலாம், ஒரு பேங்க்ல இருந்து வரலாம், நிறைய மெசேஜ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. ஆனா நம்ம எல்லா மெசேஜும் எடுத்து நம்ம வந்து பாக்குறது கிடையாது. இதே வந்து சப்போஸ் ஒரு ஸ்கூல்ல இப்ப நம்ம பசங்க படிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கூல்ல இருந்து ஒரு மெசேஜ் வரும்னு வச்சுங்க. இப்ப நீங்க நாளைக்கு இந்த இதுல வந்து ஒரு ஃபீஸ் கட்டுங்க, ஸ்கூலுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் வருதுன்னா, நம்ம அந்த மெசேஜுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இப்ப நாளைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகணுமா, அதுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணணும், இல்லை இந்த டைமிங்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு அந்த மெசேஜ் எடுத்து அதுக்குண்டான வேலையே வெளியே நம்ம வந்து ரெடி பண்ணணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து போன்ல எல்லா மெசேஜும் வந்துட்டே தான் இருக்கு. நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அதே மாதிரிதான் மனசுல வந்து எல்லா எண்ணங்களுமே வந்துகிட்டே தான் இருக்கும். அதுல நமக்கு எங்க வேலை இருக்குதோ அந்த எண்ணத்தை மட்டும் நம்ம எடுத்து வெளியில செயல் செஞ்சா மட்டும் போதுமே தவிர எல்லா எண்ணத்தையுமே கவனிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இல்லை, இது ரொம்ப எளிமையா ஜீவமணி சார் சொல்லுவாரு, ஜீவமணி ஐயா சொல்லுவாரு. நம்ம வீட்டு காலிங் பண்ணு அடிச்சாதான் நம்ம போய் கதவை திறப்போம். பக்கத்து வீட்டு காலிங் பண்ணல அடிச்சா அது நமக்கு என்ன செய்யுது? அது மாதிரி தான் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள். நமக்கு அந்த இடத்துல வேலைக்காக வந்ததுன்னா அந்த எண்ணத்துக்கு நம்ம அட்டன் பண்ணணும். இல்லை என்ன அது அவ்வளோதான், இன்னொரு வீட்டு காலிங் பண்ணுன்னு நினச்சிட்டு நம்ம போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த எண்ணங்கள் போறப்போ நமக்கு என்ன ஆயிருதுன்னா, நம்மளுடைய அனுபவம் அனுபவிப்பணும், அந்த ரெண்டு நினைவுகளும் சேர்ந்து ஓடிடும். அப்போ அந்த இடத்துல வந்து பிரவாகங்கிறது லிபரேட் ஆயிரும், அதாவது இயல்பாகவே அதோடைய இயல்பு தெரிஞ்சிருது. இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வரக்கூடிய ரிசல்ட். இது நம்ம விஷயம், நம்ம இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நிகழக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன ஒரு விஷயம்னா, இது எந்த நேரம் புரியுங்கிறது தான் பிரச்சனையே. இது எப்போ புரியுங்கிறதுலதான் பிரச்சனையே இருக்கு. அது ஒரு சிலருக்கு இப்போ முகமது இஃப்ரான்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அவருக்கு புரிஞ்சிருச்சு. அது நம்மளுடைய அந்த கர்ம வினை பயனும் அது அதெல்லாம் இருக்கு. ஏன்னா எனக்கு 2013ல இருந்து வந்தாலும் எனக்கு வந்து அப்பப்போ இது பிளாங்க் ஆகும்.
ஏன்னா நமக்கு அந்த டவுட்லஸ் வரும், அது என்ன அப்படின் போது எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு எண்ணத்துல நம்ம முழு ஈடுபாடா அட்டாச்மெண்ட் ஆகிறோம் பாத்தீங்கன்னா அந்த சூழ்நிலையோட, அப்ப லூஸ் ஆயிடுவோம் நம்ம, அப்படியே ஒரு மாதிரி இது ஆயிட்டு மறுபடியும் இதாயிரும். அப்புறம் நமக்கு இது வந்து திரும்ப திரும்ப நம்ம ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது நமக்கு அது அந்த புரிதல் வரும். அந்த இனிஷியல் அந்த செல்ஃப் அனாலிசிஸ் வரணும், அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஒருத்தருடைய புரிதல். ஏன்னா பாத்தியாரு சொல்லிக் கொடுக்குறாரு, ஒரே வகுப்புல தான் எல்லாருக்கும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்லிக் கொடுக்குறாரு, எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியுறது இல்லை. ஒரு சிலருக்கு உடனே புரிஞ்சிடும், ஒரு சிலருக்கு அது என்ன ஒரு நாள் வேற கணக்கு போட்டு பார்த்தா தான் புரியும். அது ஒருத்தருடைய இதை பொறுத்து இருக்கு. ஆனா இதுதானே அடிப்படை விஷயம், ஐயா ஆரம்பத்துல இருந்து இதுதானே சொல்லிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள நமக்கு ஒண்ணுமே வேலை இல்லை, அதை நீங்க முடிச்சுட்டு ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க அடுத்த வேலையை பாருங்கன்னு தான் சொல்லுவாரு, எப்பவுமே சொல்லுவாரு. ஆனா இது நமக்கு அந்த இனிஷியல், ஏன்னா நம்ம ஹேபிச்சுவல் திங்கிங், நம்மளுடைய ஹேபிட், நம்ம பிறந்ததுல இருந்தே அப்படியே நம்ம உள்ளுக்குள்ள ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு, அதுதான் நம்ம, இந்த வெளியில இருக்கிற ஆள் தான் உள்ளேயும் இருக்காரு அப்படிங்கிற இதுல ஃபுல்லா நம்ம அடாப்ட் ஆயிடுறோம் இல்லையா, இந்த பிசிக்கல் ஸ்ட்ரக்சருக்கே ஃபுல்லா அடாப்ட் ஆயிடுறோம். அதுல உள்ள இருக்கிற ஆளு நம்ம ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு அதுலயே நம்ம பெரிய பிம்பங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு கற்பிதங்களை கிரியேட் பண்ணிக்கிட்டு அதுலதான் உங்களுக்கு எல்லாமே உருவாகுது, போராம போட்டி பண்பம் இது எல்லாமே வந்து அந்த இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை ஃபுல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு வரக்கூடிய விஷயங்கள் தான். இது அவங்களுக்கு ஓரளவு ஒரு உங்களோட பேசினதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே ஒரு புரிதலுக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் பேச விட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். ஓகே ஓகே ராஜாராமன், நன்றி. இங்க வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், பர்டிகுலர்லி ராஜாராமன் அவங்க ஈஸ்வரி அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இந்த சைக்காலஜிக்கலி அஃபெக்டட் பர்சன்ஸ் இங்க மிஷன்ல பேசி நல்லா ரிலீஃப் கிடைச்சிருக்காங்க. நான் ஒரு சின்னதா ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து மெட்ராஸ்ல டீ வெண்டர், அவர் வந்து நிறைய வருஷம், மீன் 10 வருஷமும் 15 வருஷத்துக்கு மேல அவர் வந்து சைக்காலஜிஸ்ட், 3 சைக்காலஜி 4 சைக்காலஜி சேஞ்ச் பண்ணி அவங்க கொடுக்குற மெடிசன் எல்லாம் சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் சரவணனையாட பேசி அவர் மெடிசன் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிருக்காரு. ஓகே, கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு இருக்காரு, இப்ப எந்த மெடிசனும் டச் பண்றதில்ல. ரெண்டாவது கேஸா அனதர் ஃப்ரம் சே பெங்களூர், அவங்களும் இந்த மாதிரி தான், டாக்டர் வந்து நீங்க மெடிசினே ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிற கேஸு. அவங்களும் கம்ப்ளீட்டா வெளியே வந்துட்டு அப்புறமா டாக்டர்கிட்ட போய் நாங்கள் வந்து மெடிசின் ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ அவங்க வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க. அந்த முக்கியமான பாயிண்ட்டு இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ரெண்டு பேருமே பர்சனலா வந்து ட்ரீட்மெண்டா டிஸ்கஷனோ பண்ணிக்கல, ரெண்டு பேருமே அவங்க வீட்டுல இருந்து சரவணன் ஐயாவுக்கு வீட்லயே போன்லயே பேசி அப்புறம்தான் ஒரு ரிலீஃப் வந்திருக்கு, ரிலீஃப் போன்லயே ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ நேர்ல வரணும் உட்காரணும் பேசணுங்கிறது செகண்டரி குவஸ்டின், போன்ல கூட சரவணன் ஐயாவோட பேசினா டெஃபினட்டா நல்லா இருக்கும். நான் இப்ப சரவணன் ஐயா நம்பர் அவருடைய நம்பரை வந்து டிஸ்பிளே பண்றேன், நோட் பண்ணிக்கீங்க. ஸோ நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இல்லாட்டி ஒரு ஸ்னாப் எடுத்துக்கிட்டீங்கன்னா குயிக்காக முடிஞ்சிருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன் ஷேரிங். ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த க்வெஸ்சன் ஆர் இந்த டிஸ்கஷன் வந்ததுனால. கேள்விகள் கேட்க விரும்புறவங்க கேட்கலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இப்ப இந்த ரியல் ஷோ ரியல் ப்ரோக்ராம் நடக்கிறதுல ஒரு கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க அனுபவம் இருக்கிறதுக்கும் அவங்க மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுக்கும் என்ன பார்க்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலா யாராவது ஒருத்தர் ஃபர்ஸ்ட் டைம் உட்காரும் போது எவ்வளவு டென்ஷன் ஆகணுமோ அவ்வளவு டென்ஷனா இருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுவும் ஒரு 30-40 பேர்
முன்னாடி கேள்விகள் கேட்கணும், கேள்விகள் பதில் சொல்லணும், அப்படி இப்படிங்கும்போது ஒரு டென்ஷனாக தான் இருக்கும். அது பத்தாதுன்னு இவங்க ஆரம்பிக்கும் போது அங்கே ஆடியோ வந்து சரியாக வரல. ஸோ டென்ஷனுக்கு அது கொஞ்சம் கிரீடம் வச்ச மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் இப்போ வந்து ஒரு 40 நிமிஷம் பேசுகிறாங்க, ரெண்டு பேருடைய மூஞ்சிலையும் டென்ஷன் பார்த்த மாதிரி தெரில, கூலாக இருக்காங்க. ஸோ என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, தேவையற்ற டென்ஷன் இல்லை அப்படின்னு தெரியுது, லேபிள் ஒட்டியாச்சு. கரெக்டுங்களா? தேவையற்ற டென்ஷன் இல்லை அப்படின்றது ஒண்ணு, நமக்கு என்ன புரிஞ்சு நம்ம என்ன நமக்கு என்ன வந்து ஒரு நிறைவு கிடைச்சிருக்கோ அதை அடுத்தவங்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிற வேகம் கொஞ்சம் அதிகமா இருக்கு சார். அப்படிங்கறதும் இங்க மெயினா இருக்கே தவிர, என்ன நான் கொஞ்சம் ஸ்பீடா பேசுறேன், அந்த ஸ்பீடா பேசக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு வந்து உள்ள ஓடிட்டே இருக்கே தவிர மத்தபடி வேற ஒண்ணுமே இல்லை. பேசுங்க பரவாயில்ல, ஒட்டி மோதிரப்போதா இல்லையா? குட், வெரி குட், வெரி குட். கேள்விகள் கேட்கலாம். ஈஸ்வரி நீங்க கேட்கறதுனாலும் கேட்கலாம், ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, நான் வந்து உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். சும்மா ஹலோ சொன்னாலும் பரவாயில்ல. சரி, நானே கண்டினியூ பண்ணுறேன் கேள்விகளை. இப்போ நீங்கள் ஐயாட்ட கற்றுக்கிட்டீங்க, உங்களுக்கு மாற்றம் கிடைச்சிருக்கு, ஜியோமணி சரவணன் நமக்கே நாமளே பார்க்குறோம், தெரியுது நல்ல மாற்றம் தெரியுது. உங்கள் மக்களுக்கு மாற்றம் தெரியுதா? மக்கள் சில்ட்ரன்ஸ் எங்களுக்கே வந்து இத பத்தி ஒண்ணுமே தெரியாம இருந்து இவங்க நல்லது செய்யறாங்கன்றதுக்கு அப்புறம் தான் சார் நாங்களே வந்தோம். அதனால பசங்களுக்கு இத பத்தி ஒண்ணுமே ஐடியாவே இல்ல. ஆனாலும் வந்து சரி ஏதோ செய்யறாங்க அப்படின்றது அவங்களுக்கு அப்பப்ப பேசுறது எல்லாமே கேட்டுட்டுதான் இருந்தாங்க. ஆனா வந்துட்டு ஒன்னும் பெருசா வந்து என் சின்னவன் சொல்லுவான், சின்ன பையன் சொல்லுவான், நான் ஏதாவது ஒண்ணு தப்பு பண்ணனா அப்படின்னா ஒரு வேலை செய்யலாம், குளிச்சுட்டே டவல்ல ஒண்ணு எடுத்து வெளியில காய போடல பெட்டு வெளியே போட்டேன்னா ஏன்டா அப்படி போட்டு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டோம்னா சரிவிடுங்க அது முடிஞ்சு போச்சு இல்ல நான் எடுத்து போட்டுறேன் அவ்வளவுதான், அதையே பேசிட்டே இருக்காதிங்க, முடிஞ்சு போச்சு இல்ல விட்டுருங்க அனிமா, டேய் இதைத்தாண்டா எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிற ஒரே செகண்ட்ல இப்படி ஈஸியா சொல்லிட்டு போறையே அப்படின்றது தோணுங்க சார். சரி, எங்களுக்கு எப்படி தான் இன்பில்ட் ஆச்சோ அதே மாதிரி பசங்களும் கொஞ்சம் இன்பில்ட் ஆகிட்டே இருக்குது, ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கோம்ல வீட்டுல, அதனால கண்டிப்பா பசங்களுக்கும் ஒவ்வொன்னா உள்ள போயிட்டு இருக்கு. சந்தோஷம், வெரி ஹாப்பி, வெரி ஹாப்பி. ராஜாமணி முருகேசன் அவங்க பேச விரும்புறாங்க, உங்களை அன்மியூட் பண்றேன், வாங்க ராஜாமணி முருகேசன் பேசுங்க. நீங்க வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் அன்பு மேடம், பிரேமா மேடம், ரெண்டு பேருக்கும் வணக்கம். நான் சென்னையில இருந்து பேசுறேன், ராஜாமணி முருகேசன். நான் வந்து என்னோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், அதாவது இந்த புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடி நேர்ந்த ரெண்டு அனுபவங்கள் ஐயாவோட யோக சிகிச்சை புக்கு ரிலேட்டடா நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன் மேடம். எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போது வந்து ஓட்டு வீடு, அங்க வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து உள்ள போகும்போது டார்ச் லைட் எடுக்கலான்னு போனேன், பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒன்று வந்து நல்லா கடிச்சிருச்சு. நான் என்ன பண்ணேன், ஓனுக்கு சத்தம் போட்டுட்டு அவிழ்ந்துட்டு அங்கேயே உட்காந்துட்டான்.
அப்போ என் பிரதர் வந்து வீட்டுக்குள்ள வந்து பார்த்துட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு அவர் என்னை வெளியில கொண்டு வந்து விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயம் மாதிரி ஏதோ ஒன்னு காலில் வச்சு கட்டிட்டு ஒன்னும் இல்ல உன பூரான் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், அழுகிய நிறுத்திட்டு ஐயோ பூரான் கடிச்சிருச்சுன்னா உடம்பெல்லாம் தடிப்பு தடிப்பா ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் என்னோட அழுகையோ அந்த இதெல்லாம் நீந்துருச்சு. இந்த உடம்பு தடிச்சிரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுல இருந்தது. அதுக்கப்புறம் தூங்கிட்டேன் நானு. திருப்பி மார்னிங் எழுந்திருச்சு பார்த்து அந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. அதுக்கப்புறம் நான் வெளியில எழுந்திருச்சு போனோடனே என் பிரதர் சொல்றாரு, பாரு இதுதான் உன்னை கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அது ஒரு செந்தேல். அதுக்கப்புறம் ஒன்னு அழவேன் நான், ஐயோ இதுவா கடிச்சிருச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு விஷயம். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த லேபர் பெயின் அப்படிங்கிறது வந்து எப்படி ஒரு நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் 91ல என்னோட டாக்டர் வயசுல இருக்கும்போது நான் எல்லாருக்கிட்டையும் கேட்கிறேன் இந்த லேபர் பெயின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் மதர் இன்லாவாகட்டும் நெய்பர்ஸ் எல்லாரும் சொல்றாங்க அது பயங்கரமா இருக்கும் டாலரேட் பண்ணவே முடியாது அப்படின்னு. அப்புறம் எல்லாரும் சொல்றாங்க நான் இது மாதிரி கத்துனேன் என்னால இது பண்ணவே முடியல. உடனே சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாம் அவங்க ஹஸ்பண்டு மகரு அவங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. அப்ப வந்து நான் யோசிக்கிறேன் பேபி வந்து வெளியில வர்றதுக்கு அப்போ வந்து எனக்கு மெடிக்கல் ரிலேட்டடாவோ எந்த புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் படிச்சது இல்லை. நான் யோசிக்கிறேன் நமக்கு வந்து பேபி வெளியில வரணும்னா மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகுது எக்ஸ்பேண்ட் ஆகுது வெளியில வருது. ஸோ அதைதான் நம்ம பெயின் சொல்லி ஃபீல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை இவங்க சொல்ற மாதிரி நம்ம கத்துனா நம்மளோட எனர்ஜி வந்து அதுக்கு வேஸ்ட் ஆகுது. ஸோ நம்ம வந்து கத்தக்கூடாது அந்த எனர்ஜியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி அப்போ வந்து நான் அவங்க டாக்டர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு தான். அப்போ நான் வந்து கத்தவே இல்லை, நான் சொல்றேன் எனக்கு பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அவங்க சிரிச்சுட்டு இல்லை ராஜாமணி உங்களுக்கு இன்னும் நல்லா பெயின் ஆகட்டும்னு சொல்லிட்டு ஓபிக்கு போயிட்டாங்க. அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா இது மாதிரி பயங்கரமா கத்தணும் அப்படி சொன்னாதான் ஆகுதுன்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்புறம் ஒரு லெவலுக்கு மேல எனக்கு தெரியுது பேபி வெளியில வரப்போகுதுன்னு நர்ஸ கூப்பிடுறேன் அவங்க சரிபதியா லேபர் வார்டுக்கு போயிட்டு அப்புறம் பேபி பிறந்துருச்சு. அந்த டைம்ல நான் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன், ஓகே மசில்ஸ் கான்ட்ராக்ட் ஆகுது பேபி இந்த போஸ்டர் போயிடுச்சு அப்படின்னு எல்லாமே. ரெண்டாவது சன் வந்து 96ல பிறந்தான், அவனுக்கும் நான் அதே ப்ரொசீஜர் தான் நான் ஃபாலோ பண்ணேன் சிரிச்சுக்கிட்டே குழந்தைட்டேன் வைங்களேன். அதுக்கப்புறம் சில ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் நான் இதை சொன்னேன் அவங்களும் அதை ஃபாலோ பண்ணேன்னு சொன்னாங்க. பட் அதுக்கப்புறமா இது சரிதானா இது ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு இது வரைக்கும் தோணுறது இல்லை. இது நம்ம லேடிஸ் செஷன் அப்படிங்கிறதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். பட் என்னோட இது என்னன்னா அப்ப உடம்பு வலி மனசு வலி ரெண்டுமே மனசுல தான் இருக்கா, அப்ப மனசுல இது பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த உடம்பு வலியும் போயிடுதா அப்படிங்கிறது அவ்வளவுதான் மேடம். அது யோக சிகிச்சை படிச்சதையும் எனக்கு இந்த இதுதான் ஞாபகம் வந்துச்சு, நான் அதை ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். ரொம்ப 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 ஆச்சரியமா இருக்கு. பிரசவ நேரத்துல வலிய பத்தி இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்கன்னு பார்த்தால நீங்க சொல்றது பார்த்தால நாங்களும் பிள்ளைய பத்துக்கலாமோ அப்படிங்கிற ஆசை வந்துடும் போல. ஆமா சார், அதுக்கப்புறமாதான் ஓஷோவோட புக் படிச்சேன் இந்த மருத்துவத்திலிருந்து மனமற்ற நிலைக்குங்கிறதுல அவர் எழுதி இருக்கிறாரு ஆக்சுவலா அது பிரசவ வலி கிடையாது பிரசவ பேரின்பம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அனுபவிச்சு அப்புறமா தான் சார் அது படிச்சேன் அதை நான் ஷேர் பண்ணிக்கணும்னு தான் சார். ரொம்ப ரொம்ப சூப்பர், ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா பேசுறீங்க, ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க. அப்புறம் வந்து இங்க இந்த ஈஸ்வரி அவங்க வந்து பேச விரும்புறாங்க ஆனா அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியல. அன்மியூட் பண்ற ஈஸ்வரி, ஈஸ்வரி நீங்க கீழே வந்து உங்க ஸ்கிரீனு கீழே வந்து பாருங்க, லெப்ட்ல மைக் இருக்கும் பக்கத்துல வீடியோ வீடியோன் இருக்கும் அதை ரெண்டும் ஆன் பண்ணிக்கீங்க நீங்க. நீங்க மைக் ஆன் பண்ணிட்டீங்க, குட் குட், கேக்குதுங்களா ஈஸ்வரி அவர்களே?
சங்கரி 1 minute அவங்க ஈஸ்வரிட்ட பேசிடுவோம். ஈஸ்வரி நீங்க கேக்குதுங்களா? வீடியோ வரலன்னு பரவாயில்ல, அங்க வீடியோ இருக்கு இல்லையா? கேமரா, இது கேமரா மாதிரி இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ ஆன் ஆயிடும். ஈஸ்வரி நீங்க பேசுங்க, இங்க கேக்கும். அவங்க சாட்ல டைப் பண்ணிருக்காங்க, அவங்க ஆன் பண்ணிட்டு கனெக்ட் ஆயிடுச்சு, அவங்க பேசுறது வரல. உங்க உங்க போன் நம்பரை இங்க கொஞ்சம் சாட்ல போட்டு விடுங்க, நாங்க வந்து அட்லீஸ்ட் கேட்டாவது பார்ப்போம். தயவு செய்து நீங்க சாட்ல போடுங்க உங்க நம்பரை. ஈஸ்வரி அவரு ராஜராமன், நீங்க அவங்க நம்பரை டைப் பண்ணாலும் அட்லீஸ்ட் போன்லயாவது பேசி பார்ப்போம், ஏன்னா அவங்க வந்து மைக் ஓபன் ஆயிடுச்சு, அது ஆனா வாய்ஸ் ஆடியோ வர மாட்டேங்குது. சரி, அவர் வர்ற வரைக்கும் சங்கரிய வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். சங்கரி ஃப்ரம் பெங்களூர். ஹலோ பேசுங்க. ஹலோ ஹலோ கேக்குது, பேசுங்க. வணக்கம். நீங்க வணக்கம் சொன்னதா அவங்க வருவாங்க? ஆ, நான் வணக்கம் சொல்லிட்டேன். அவங்க வணக்கம் சார். பாபுலால் சார், நீங்க இப்போ ஒரு முதல்ல என்கிட்ட ஸ்டூடெண்டா பண்ணணும், நீங்க இப்போ ஒரு குழந்தை எல்லாம் இது பண்ணணும்னு சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு பேச்சு. நல்லா வீட்டு அம்மா கொஞ்சம் தள்ளி இருக்காங்க, இல்லாட்டி கொஞ்சம் வேலைனால மறுபடியும் லீவ் மீட்டிங் விட்டு போயிட்டு அப்புறம் வந்தேன். சோ மேபி இந்த க்வெஸ்சன் யாரும் கேட்டிருந்தாலும் கேட்கலாம். இப்ப வந்து சரவண அண்ணனும் சரி ஜீவமணி சாரும் சரி, இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இந்த புரிதல்ல இருக்கீங்க. சோ இது வந்து உங்களுக்கு எப்படி குழந்தை வளர்ப்புல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? அஸ் அ டீச்சரா எனக்கு தெரிஞ்சுக்கணும் ஆசை, ஏன்னா ஒரு வீட்டுல ஒருத்தங்களுக்கு புரிதல் இருந்தாலே அது சிறப்பா இருக்கும். அப்போ வந்து உங்க ரெண்டு பேருக்கு ஏதாவது ஒரு அனுபவத்தை நீங்க சொல்ல முடியுமா? உங்க குழந்தைங்களை நாங்க இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன்ல நான் ஐயாவோட புரிதலை நான் இதுல அப்ளை பண்ணேன் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்ல முடியுமா? அதாவது பாத்தீங்கன்னா பலஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ கொஞ்சம் லேட்டா தான் நாங்களுக்கு வந்துச்சு நம்புறேன். பசங்க கிட்ட வந்து பல செடி நம்ம பண்ணுவோம்னாக்கா அவங்க கிட்ட வந்து இன்னும் அந்த இன்னசென்ஸ் இருக்குது. அவங்க லெவல்ல இருந்துதான் நம்ம கிட்ட கேக்குறாங்க. ஆனா நாம என்ன நம்மதான் நம்ம இன்னசென்ஸ் போய் நம்மளு வந்து அறிவு அதிகமா வந்துருக்கு. நடுவுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே வராது. நீ வந்து அவங்க லெவலுக்கு நீ வந்து இறங்கி நம்ம அவங்க கிட்ட பேசணும் போது கூட எனக்கு சரியா புரியல. இப்ப நம்ம இந்த புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவளுக்கு என்ன தெரியுதுன்னா நாம இத்தனால அவங்க கிட்ட டீல் பண்ணது எப்படி பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவை வச்சுதான் நம்ம டீல் பண்ணிட்டே இருந்தோம். வெரி குட். சூப்பர். அவங்க குழந்தைத்தனத்துக்கு நம்ம இறங்கவே இல்லை. கரெக்ட். வந்து நாம இவ்வளவு நாளா பண்ண மிஸ்டேக் இதுதான். இப்ப நாம அவங்க வந்து அவங்க குழந்தைத்தனமாதான் இருக்கிறாங்க, நாம குழந்தைத்தனத்தை தொழிச்சுட்டு நாம அறிவுபூர்வமாவே அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பா முரண்பாடு வந்துட்டே இருந்துச்சு. அப்போ இப்ப நாங்க அப்ரோச் எப்படி இருந்ததுன்னா நாமளும் அவங்க லெவல்ல நான் வந்து இறங்கி அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா பேசும் போது அவங்க நாம சொல்றது வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம கிட்ட வந்து ஒரு ஃப்ரீயா ஷேர் பண்றதும் பண்ணிக்கிறாங்க. சூப்பர். ரெண்டு பசங்க இருக்காங்க. நான் பெரிய இப்ப காலேஜ் செகண்ட் இயர் போறாங்க. ஓகே. இப்ப 10th இயர் எக்ஸாம் எழுதிட்டான். இப்ப
இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி செய்யும் அதுல வந்து இப்ப என்ன பசங்க வந்து ஒரு காலேஜ் போற ஒரு பையன் வந்து அவங்க அப்பாட்ட வந்து அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுற அளவுக்கு இப்ப நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்மெண்ட் வந்து அவங்க அப்பாட்ட இருக்குது இப்ப நான் அந்த லெவலுக்கு வந்து பசங்களோட இணைஞ்சிட்டு சரி 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 இப்ப கூட பசங்க பேபி எப்படி சொல்றதுன்னா காலேஜ்ல வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு பசங்களை வந்து ஒரு பொண்ண லவ் பண்ற மேட்ல இருந்து கூட ஷேர் பண்ற அளவுக்கு அம்மா என்றால் அன்பு அப்பா என்றால் அறிவுங்கிறது வந்து இப்ப ரெண்டு பேருமே அன்பா மாறிட்டீங்க சரி இதுல இன்னொரு ஒரு சின்ன க்வெஸ்சன் எனக்கு என்னன்னா இப்போ யூஸ்வலா நம்மளோட ஐயாவோட புரிதல் கிடைச்சப்புறம் வந்துட்டு நம்ம வந்து அந்த எதையுமே விட்டுறணும் அப்படிங்கிற ஒரு தாட் வரும் கரெக்டா அப்போ வந்து இப்போ வந்து நீங்க ஒரு உங்க பையனுக்கு ஒரு விஷயம் நடக்குது அவன் படிக்க மாட்டேங்கிறான் இதா இருக்கான் அப்ப உங்களுக்கு புரிதலுக்கு முன்னாடி அண்ணா வந்து கண்டிப்பா நிச்சயம் விட்டுரு அதெல்லாம் நார்மலா சொல்லும் போது உங்களுக்கு ஒரு கோபம் வரும்ல கண்டிப்பா அந்த கோபத்தை வந்து அதாவது இது நான் எதுக்காக இந்த விஷயத்த நான் பர்சனலா கேக்குறேன்னா ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒருத்தங்க புரிதல் இருந்து ஒருத்தங்க புரியாம இருக்கும் போது அதுல நிறைய முரண்பாடான கருத்துக்கள் நிறைய வர வாய்ப்புகள் சோ அந்த இடத்துல குழந்தைங்களும் மாட்டிக்கிட்டாங்கன்னா எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன் சோ அந்த கோபத்தை நீங்க எப்ப உணர ஆரம்பிச்சீங்க அவங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு நீங்க எப்ப உணர ஆரம்பிச்சீங்க ஏதாவது ஒரு சொல்ல முடியுமா அப்படி இப்ப அவங்க சொல்றதுனாக்கா இப்ப இவர் சொல்றது இவர் சொல்றேன் அப்பா சொல்றேன் இல்ல அதாவது அவங்க வந்து விட்டுரு இதெல்லாம் சர்வசாதாரணம் இதெல்லாம் ஓகே நீ ப்ரெஷர் பண்ணிக்காத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க புரிதல்ல இருக்கும் போது உங்களுக்கு புரிதல் இல்லாதப்ப உங்களுக்கு கோபம் வரும் சோ நீங்க வந்து நம்ம கோபப்படுறது தப்புன்னு நீங்க எப்போ நினைக்க ஆரம்பிச்சீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஒரு ஹோம்ஒர்க் பசங்க வந்து ஸ்கூல்ல இருக்காங்க ஒரு ஹோம்ஒர்க் பண்றாங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து எக்ஸாமுக்கு நம்ம படி இந்த ஹோம்ஒர்க் நீ பண்ணு அப்படிங்கறத வந்து நம்ம திருப்பி திருப்பி அவங்களுக்கு வந்து ரிப்பீட் ஒரு டைமுக்கு மேல அவங்களே செலுப்ப ஆயிருவாங்க அப்ப இவங்க சொல்லுவாங்கன்னாக்கா நீ விட்டு தெரியும் ஒரு தடவை அவனுங்களா இப்ப நீ வந்து சொல்ற அவனுக்கு வந்து போய் படிச்சா ஓகே நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பண்ணா அவங்க வந்து அந்த படிப்பு மேல வெறுப்பு தான் வரும் அப்ப வந்து நீ விட்டு அவனுங்களா வந்து புரிஞ்சு படிச்சானா மட்டும்தான் சரி வரும் என்ன சொன்னா சரி இந்த மாதிரி எக்ஸாம் எடுக்குது டைம் ஃப்ரீ ஆகும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸாமுக்கு நீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ ரெடி பண்ணிக்கோ ஏன்னா இப்ப நாளைக்கு நம்ம வந்து இதுல வந்து ஃபெயில் ஆயிட்டோம்னா அடுத்த ஒரு வருஷமே அவன் வீணா போயிடும் அப்படிங்கிற மாதிரி அவன் புரியுற மாதிரி நீ சொல்லு அப்படின்பாங்க அவன் படிச்ச வரைக்கும் விட்டுரு அப்படின்பாங்க ஆனா நம்மளுக்கு வந்து இப்ப வந்து நம்மளுக்கு மனசு கேட்டதுனா நம்மளுக்கு வந்து புரியுறதுல இப்ப இல்லா இருந்தாங்க நாம வந்து பசங்களுக்கு எப்படி தெரியும் நாம தானே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அவங்க வந்து விட்டாங்க போன் டிவி இப்படியே பாத்துட்டே இருப்பாங்க நாம தானே அவளை வந்து ஒரு போஸ்ட் பண்ணி நம்ம பொண்ணு உட்கார வச்சு படிக்க சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கோபம் வரும் நீங்க ஏன் பசங்க பேர் வந்து நீங்க சொல்லுங்க இப்படி சொல்லுங்க நீ படி எக்ஸாம் எடுக்கணும் நீ படி அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம்ல நீ வந்து உன் ஃப்ரீடத்துக்கு படி உனக்கு வந்து எக்ஸாம் இருந்தா நீ ஃப்ரீடத்துக்கு படி சொல்லி என்னையும் சமாதானம் பண்ணீங்கன்னா அவங்க எப்படி படிப்பாங்க அந்த மாதிரி கண்டிப்பா கோபங்கள்லாம் வந்துட்டு இருந்தது அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நான் என்ன பண்ணிட்டேன் சரி நீங்களாச்சு பசங்களாச்சு நீ எப்படி பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அதுலயும் விலகிட்டேன் அப்ப என்ன ஆச்சுனாக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி இருக்கிறாங்க அப்புறம் பார்த்தா அவனே புக் எடுத்து உட்காந்து படிக்கிறான் மார்க்ஸ் எல்லாம் வந்து நல்லா வந்துருக்கு வந்து எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா ஓகே நம்ம வந்து பசங்களை அவங்க ஃப்ரீடத்துக்கு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாவே அவங்களாவே அவங்களோட பொறுப்பை உணர்ந்து படிச்சாங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட் நல்லா வரும் இப்ப நீங்க சொன்ன விஷயத்த பார்த்தபோது அதாவது இப்ப நம்ம வந்து இது வந்து ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்தா கூட நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ல இருந்து எக்ஸ்பிளனேஷனுக்கு போயிருக்கீங்க அந்த விட்டுட்டேன்னு சொல்லும் போது அங்க நடக்க வேண்டிய விஷயம் தானாவே நடந்துட்டு கரெக்டா விட்டுட்டீங்க கரெக்ட் கரெக்ட் சோ விட்டதுக்கு அப்புறம் அவங்களுடைய பொறுப்பை வந்து அவங்களே உணர்ந்து அவங்க செய்யற மாதிரி வந்துருக்கு ஓகே சோ கொஞ்ச நேரம் படிச்சானா கூட அவருடைய மெமரி வந்து நல்லா விடும்போது கொஞ்ச நேரம் படிச்சாலுமே கூட அந்த வந்து அவனுக்கு வந்து மெமரி வந்து போதுங்கிற மாதிரி இருக்கு
நடக்கும் அதே மாதிரி மனசுல இருக்கிற எண்ணங்களை அது பாட்டு விட்டுருங்க, அது நடக்க வேண்டியது நடக்கும். அதுமே குழந்தைங்களும் அதே மாதிரிதான். சோ இந்த வார்த்தையை நீங்க கண்டிப்பா இந்த வார்த்தை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்க. அதே மாதிரி ரொம்ப சந்தோஷம் உங்க ரெண்டு பேர்ட்டையும் பேசுனது. எனக்கு ரொம்ப நாள் இந்த ஆசை இருந்தது உங்ககிட்ட எல்லாம் பேசுனீங்க. சோ என்னோட ஆசையை நிறைவேறிச்சு, மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ராஜாராமன் பிரபாகரன் நீங்க வந்திருக்கீங்க. அது இவங்க ஈஸ்வரிய ட்ரை பண்றாங்க, அவங்க ட்ரை பண்றதுல பேச முடியல. அவங்க போன் நம்பர் கொடுத்துருக்காங்க, நான் வந்து போன்ல கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ டிரான்ஸ்பர் பண்ணிக்கலாம் முடிஞ்சானா. அப்படி இல்லாட்டினா ஈஸ்வரி அவர்களே நீங்க உங்களுக்கு உங்க நம்பரை வந்து சரவணன் ஐயாட்ட கொடுத்துட்டான், அவங்க நம்பரையும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஸோ அவர்கிட்ட நீங்க அப்புறமா பேசுனீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் பேசிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு போன்ல கனெக்ட் பண்றேன். அந்த கொரோனா வியாபாரம் முடிச்சிட்டு தான் கனெக்ட் ஆகும். கேக்கல, இதுதான் கேக்குது. கேக்குதுங்களா? இது சத்தம் போடுறது இல்ல. அவங்க அவங்க ஈஸ்வரி பேசுறது பிறகு கேக்கும். நீங்க நீங்க இதுல பேசணும். ஈஸ்வரி அவர்களே நீங்க ஹலோ கனெக்ட் ஆகல. ராஜாராமனுக்கு அன்மியூட் பண்றேன். மீன்வைல் ஹலோ. எஸ் சார், அவங்களுக்கு லிங்க் கொடுத்தாச்சு, பட் அவங்க பேசுறது கேட்கல. நம்ம அவங்க அவங்க வந்து இந்த ஹரியானா ஸ்டேட்ல இருக்காங்க. அது டெல்லியில இருந்து கொஞ்சம் தள்ளி, அது என்ன சிச்சுவேஷன் தெரியல. இல்ல இன்னொரு தடவை அட்லீஸ்ட் என்னுடைய மொபைல்ல இருந்து லிங்க் ட்ரை பண்றேன். கனெக்ட் இப்ப ரிங் ஆகுது, பரவாயில்ல, ப்ரொமோஷன் தான். ஹலோ ஈஸ்வரி அவர்களே, நீங்க ஹரியானால எந்த இடத்துல இருக்கீங்க? குர்காவ் டெல்லியில தான் இருக்கீங்களா? சரி, ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியல. இப்போ வந்து ப்ரோக்ராம் பார்க்க முடியுதுங்களா உங்களுக்கு? உங்களால அப்படிங்களா? சரி, இப்போ நீங்க வந்து இப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ இதுல இருந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து நீங்க பேசுறது அவங்களுக்கு கேக்குதான்னு ஒரு ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். ராஜாராமன், அவங்க ஈஸ்வரி பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா? ராஜாராமன் கேக்குதுங்க, கேக்குது. சரி, நீங்க பேசுறது ராஜாராமன் கேக்குதுன்னா அப்புறம் எல்லாருக்கும் கேக்குதுங்க. சரி, நீங்க ஏதாவது பேச விரும்பினா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு வந்து நம்பர் வந்து இப்ப நாங்க இவ்வளவு நேரம் இந்த டீடைல் சொன்னது உங்கள்கிட்ட தெரிஞ்சிருக்கும். இவரு சரவணன் ஐயாட்ட பேசுனீங்கன்னா அது நல்லா இருக்கும். அவருடைய நம்பர் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். ஓகே, அவருடைய நம்பரும் உங்களை அனுப்புறேன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல நீங்க பேசுங்க, இங்க எல்லாரும் கேட்கலாம்.
பேசுங்க. எனக்கு வந்து என்னன்னா ரிலிஜன் மேல ரொம்ப நம்பிக்கை ஜாஸ்தி. சோ அந்த மாதிரி சாண்டிங் ஒவ்வொரு சான்ஸ்கிரிட் சாண்டிங் தான் நான் நிறைய அட்டன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சி இந்த இதை பத்தி இது வந்து ஃபர்ஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு ராஜாராமன் எழுதிட்டு இருந்தாரு. சோ அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அதனாலதான் சரி இது என்ன ஏது அப்படின்னு கேட்டப்ப அவரு சொன்னாரு இந்த மாதிரி இதுல மீட்டிங் நடக்குது, இதுல வந்து உங்களோட கலந்துரையாடல கலந்துகிட்டு அதுல இருந்து ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்குதா அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதனாலதான் அது ஃபர்ஸ்ட் டைம் நான் கலந்துகிட்டு இருக்கேன். எனக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் எனக்கு லைஃப்ல இருந்ததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுல இருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கறது தான் எனக்கு தெரியல. 48 ஆகுது அது அதுக்குதான் நான் இந்த மாதிரி இது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்து என்ன மாதிரி உங்க இதுல பண்ணுவீங்க, தியானமா இல்ல எப்படி மெடிடேஷனா என்ன மாதிரினும் எனக்கு தெரியல. அது எப்படி புக் படிக்கிறதா எப்படிங்கறதும் எனக்கு தெரியல. நீங்க சொன்னீங்கன்னா அதை பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவா இருக்கும். விளக்கம் கொடுத்தீங்கன்னா சரி. இப்போ இங்க எங்களுடைய மிஷன்ல என்ன சொல்றோம் அப்படிங்கறத ஒரு சுருக்கமா சொல்லிடுறேன். எங்க மிஷன்ல வந்து தியானம் சொல்லி தர்றது இல்ல. தியானம் வந்து இருக்கு, ஆனா அது எங்களுடைய மெயின் இது இல்ல, அட்வைஸ் இல்ல. என்ன அப்படின்னா இப்ப வந்து இந்த மனதை பத்தி, மனதனால வர்ற பிரச்சனைகளை பத்தி நம்ம இங்க கொடுக்கற சிம்பிள் டீச்சிங்ல வெளியே வந்துருவாங்க. அந்த மாதிரி சரி, அந்த மாதிரி யாரு வந்திருக்கா அப்படின்னுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் அப்ப சொன்னேன், உங்க நீங்க கவனிச்சிங்களா? சோ அது மாதிரி இன்னும் நிறைய கேஸ் அந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க. சிம்பிள் புரிதல் தான். சரியான இடத்துல தான் வந்திருக்கீங்க. இங்க வந்து எல்லாமே ஃப்ரீயா தான் கொடுக்கறாங்க. நம்ம ஐயாவுடைய கான்செப்ட், பகவத் ஐயாவுடைய கான்செப்ட் வந்து எவ்ரிதிங் அவர் கொடுக்கறது எல்லாருக்குமே ஃப்ரீ தான். என்ன நீங்க வந்து இப்ப சரவணன் ஐயா நம்ப கொடுத்துறேன், அவர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா ஓகே, மேபி அவங்க வந்து ஒரு புக்கோ ரெண்டு புக்கோ படிக்க சொல்லுவாங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஐயா புக்கெல்லாம் ஒரு பெருசாலாம் இருக்காது, ரொம்ப சின்னதா இருக்கும். படிச்சிங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்கு வந்து அந்த கான்செப்டை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஏன்னா அந்த கான்செப்ட் கிடைச்சது மேல கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியாச்சுன்னு வச்சுக்கீங்க. டிஸ்கஷன்னா என்ன, கேள்வி பதில், நீங்க கேள்வி கேட்டா அவர் பதில் சொல்லுவாரு, அவர் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க, இதே மாதிரி தான் நடக்கும். நடந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், உங்களுக்குள்ள அந்த மாற்றம் தானாக நிகழாது. இப்ப நீங்க இங்க கேட்டீங்களே இல்ல, கேட்டதெல்லாம் இதே தான், தானாக மாற்றம் நிகழ்ந்தது தான் வந்தது. யாருக்குமே மருந்து கொடுத்து மாற்றம் நிகழ வைக்கல. இது மாதிரி நிறைய ரியாலிட்டி கேசஸ் இருக்கு நிறைய. ஓகே, சோ நீங்க வந்து அவர்கிட்ட பேசுங்க, அவருடைய உங்களுடைய நம்பர் அவருக்கு உங்கள்கிட்ட கொடுத்து பேச சொல்றேன். ஏன்னா அது வந்து உங்களுக்கு நிச்சயமா மாற்றத்தை கொடுக்கும். ஓகே, நீங்க வந்து நீங்க பேசி இருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏனோ கம்ப்யூட்டர்ல என்னமா ப்ராப்ளம், அதனாலதான் உங்களுக்கு
இல்ல போதும், இவ்வளவு வந்ததே போதும், இந்த ஆடியா வந்ததே உங்களுக்கும் போதும் எங்களுக்கும் போதும். என்ன இல்லாட்டி வீடியோ தான் கொஞ்சம் மூஞ்சி பாத்துருப்பீங்க, என் மூஞ்சி அவ்வளவுதான். என்ன அவங்க பரவாயில்ல, அடுத்த அடுத்த சீன்ல பாத்துருவோம். என்ன சந்தோஷமா இருக்கும், ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. என்ன இவரு சரவணனுக்கு டைம் கிடைச்சோம்னா உங்ககிட்ட பேச சொல்றேன். இப்போ இங்க சரவணன் மிஸ்ஸஸ் வந்து இங்க இருக்காங்க, அவங்க உங்ககிட்ட ஹலோ சொல்ல சொல்றேன். நீங்க பேசுங்க பிரேமா அவர்கள், பேசுங்க பேசுங்க. இல்ல நீங்க மேடம், நீங்க எதுவுமே ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்க எதுவுமே இத பத்தி எல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா வந்து இது வந்து சரி பண்ணிடலாம். நீங்க கண்டிப்பா இவங்களுக்கு போன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி எவ்வளவோ மெடிசன் எடுக்கிறவங்க எல்லாருமே இவங்க அவர் கேக்கல கேக்கலையா? ஓகே சரி, அவங்க வந்து நீங்க பேசுங்க அவர்கிட்ட. என்ன அவர்கிட்ட பேசும்போது அவங்க பிரேமாட்ட கொடுக்க சொல்லுங்க, அப்புறமா அவங்ககிட்ட பேசிக்கங்க. ஏன்னா இப்ப அவங்க பேசுறது கேட்கல போல இருக்கு. உங்ககிட்ட பேசுறது ரொம்ப ஹாப்பி, ஓகே. பட் நீங்க உங்க பிரச்சனையில இருந்து வெளியே வரணும், அப்பதான் டபுள் ஹாப்பி. ஓகே ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஓகே சார், ராஜாராமன் சார் உங்களை அன்வைட் பண்றேன். பாபுலா சார், அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். எனக்கு ரொம்ப உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இவ்வளவு எஃபர்ட் எடுத்து ஒருத்தவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்றீங்க, ரியலி அப்ரிஷியேட் இட். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப சங்கரி மேடம் ஒண்ணு சொன்னாங்க, ஒரு விஷயத்த நம்ம விடும்போது அது சரியாகுதுங்கிறத சொன்னாங்கல்ல, அது அடிப்படை தாத்பரியமே நம்ம விஷயத்துல எதை விடுறோமோ அதுதானே விடுதலை. எதை விடும்போது தானே விடுதலை வருது, விடுதலை விடும்போதுதான் விடுதலை வருது. அது சங்கரி மேடம் சொன்ன விஷயமும் இதுவும் கோயின்சைட் ஆகுது, அதுக்காக சொல்லணும்னு சொன்னேன். ஓகே சார், அவங்களுக்கு மேபி 1 or 2 times ரிமைண்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க ப்ராப்ளத்துல இருந்து டெஃபினட்லி சீ கேன் கம் அவுட். ஓகே ஓகே ஓகே, தேங்க் யூ சார், தேங்க் யூ வெரி மச், தேங்க் யூ வெரி மச். ஆமா, சோ உங்களை மீட் பண்றேன். என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். டென்ஷனே இல்லாம பதில் சொல்றாங்கன்னா அப்ப உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. கண்டிப்பா கண்டிப்பா கரெக்டா, கண்டிப்பா சார். அதாவது மீட்டிங்லயே டென்ஷன் இல்லைன்னா அப்புறம் வீட்டுல எப்படி டென்ஷனே இருக்காது? அது மட்டும் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுங்க சார். எங்க வீட்டுல வந்து சார் இந்த கார்பரேஷன் வாட்டர் வரும், அது எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த அந்த தண்ணி வந்து இரவு ஒரு 8 or 3 மாதிரிதான் வரும் வழக்கம் போல. நான் வந்து தண்ணியை திருப்பி விட்டு கட்டுறது வந்து டேங்க் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அந்த டேங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தான் தண்ணி வீட்டுக்குள்ள வராது, ஏன்னா டேங்க் வீட்டுக்குள்ள இருக்கு. நான் எப்பயும் கேர்ஃபுல்லாக வழக்கம் போல தண்ணியை மட்டும் உள்ள வந்துருச்சுன்னா அதை கிளீன் பண்றதுங்கிறது மிகப்பெரிய வேலை. ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு, பழசு வந்து தண்ணி வீட்டுக்குள்ள வந்தவுடனே அதெல்லாம் கிளீன் பண்ணாங்காட்டியும் ஒரு 2 hours வந்து அந்த கிளீனிங்லாம் ஒர்க்லாம் பெரிய ஆர்டர் இருக்கு. அப்ப வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்க வந்து பழசெல்லாம் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக மிஸ் பண்ணிட்டோம், பைப்பை கரெக்டாக நிறுத்தாம விட்டோம், வீடு ஃபுல்லாக தண்ணி, புக்ஸ்லாம் நினைச்சு போச்சு, பெட்ஷீட்லாம் நினைச்சு சொல்லிட்டு அதை குழம்பிக்கிட்டே அதை வேலையை செய்வாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் காலையில் ஒரு வேலையை ஒரு 5 o'clock எழுந்துச்சு நான் போகிறேன், தண்ணியெல்லாம் வீட்டில் வந்திருக்கு, சரி நல்லா டென்ஷன் ஆகிடுவா அப்படின்னு நினச்சிட்டு அவளை வந்து கூப்பிட்டு தண்ணி வச்சுவானே, வந்துருச்சா, சரி இப்போ என்ன பண்ண முடியும், சரி ஓகே நான் கிளீன் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அவங்க, வந்துருச்சு இன்னும் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ஏன்னா முடிஞ்சது முடிஞ்சது தான், அடுத்து என்ன ஸ்டெப் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்திருந்தாங்க. அதனால அவங்க நல்லா கிளியர் ஆகி எப்பயுமே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வந்து இந்த லிபரேஷன் இருந்தாங்கன்னா லைஃப் வந்து ஸ்மூத் கோயிங்காக இருக்கும், உரிமையாக எப்போதான் சண்டை போட்டுக்கலாம்,
அடுத்த ஒரு ஹாஃப் டேவிலேயே வந்து ஈஸியாக வந்து பிரச்சனை சால்வ் ஆகி சமாதானமாக போயிடலாம். சண்டையும் சமாதானமும் மாதிரி மாதிரி நடக்கும், எதுவுமே உள்ளே வச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு. அதனால் வந்து இந்த சா இந்த ஸ்ரீ பகவத்மிஷன் குடும்ப உறுப்பினர் எல்லாருமே ஃபேமிலியாக லிபரேஷன் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம விருப்பம். எல்லாரும் ஆகிட்டாங்கன்னா ஃபேமிலி ரொம்ப ஸ்மூத் கோயிங்காக இருக்கும். அதனால் அதுக்கான வாய்ப்பு எல்லாரும் ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கிறேன் சார். அவ்வளோதான் சார். சிரிக்கிறாங்களான்னு வேற யாராவது கேள்விகள்? ஐயா வந்திருக்காங்க. எப்படி நீ கேட்க விரும்புறீங்களா? சரி நானே மீட் பண்ணிடலாம். ஓ சாரி உங்கது நான் மாத்தி பண்ணிட்டேன். நீங்களும் மியூட் பண்ணிக்கிங்க, அன்மியூட் பண்ணிக்கிங்க, மிஸ்டேக் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ இது வரைக்கும் யாரும் கேள்விகள் கேட்க விரும்பல. ஸோ இப்போ இதோட நிப்பாட்டிக்கலாமா இல்லாட்டி இல்லை கேள்விகள் கேட்கறதுக்கு யோசிக்கிறீங்களா? பாக்குறேன் பாக்குறேன். நீங்க சொன்னீங்களா அன்மியூட்டுக்கு சாட்ல போட போடுச்சீங்களா? இல்லங்க சார். யார் போட்டது சார்? இவங்க மேல இருக்காங்க ரூம்ல இருக்காங்க. ஓ அவர். ஓ சரி 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 சரி. ஓகே சார். இந்திராங்க வந்திருக்காங்க. ஓகே ஓகே. அன்மியூட். இந்திரா ஃப்ரம் சென்னை. ஹலோ. ஆ பேசுங்க. ஆ நமஸ்காரம் பாபுலையா. ஆ நமஸ்காரம் நமஸ்காரம் பேசுங்க. ஆ பிரேமா அன்பு சொல்லுங்க. வணக்கம். இல்ல சும்மா தான். எப்படின்னா இப்ப ஐயாவோட புரிதலுக்கு வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஹவுஸ் ஒய்ஃப்க்கு நிறைய வந்து இன்னோசென்ட் வேலை செய்தா அறிவால இன்டலெக்ட் வேலை செய்தான்னு நீங்க எப்படி உங்க ஃபேமிலியில அது போகுதுன்னு நினைக்கிறீங்க? வேலைகள் எல்லாமே நம்ம டெய்லி வேலைகள் இருக்கு இல்லையா,
அது இன்னோசென்ட்டா நீங்க வந்து விடுதலையோட இருந்தாதானே நமக்கு வந்து வாட் நெக்ஸ்ட் அனி போறீங்களா இல்லன்னா நம்ம அது அறிவோ அறிவோல யோசிச்சுட்டு இப்படி மாத்தலாம் இப்படி மாத்தலாம் சொல்லிட்டு மாத்துறீங்களா எல்லாமே ஐயா புரிய எப்படின்னா இப்ப நம்ம ஒரு புரிதல் ஏற்பட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து செய்யற வேலைகள்ல வந்து நாம இப்ப என்ன வேலை செய்யறோம் அதாவது வேற ஏதாவது நம்மள வந்து மைண்ட் லெவல நம்ம டிஸ்டர்ப் பண்ணனாலுக்குமே கூட அதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது பலசமா இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு மனசுல வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதுன்னா அதை வந்து நாக் ஆயிட்டு நம்ம அந்த விஷயத்த வந்து நாக் ஆயிருக்கோம் நாக் ஆயிட்டு நம்ம செய்யற வேலையில வந்து ஒரு ஒரு குழப்பமா அந்த வேலையும் ஒரு வளர்த்திட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரீயா செய்ய முடியாது அது நம்ம ஃபுல் ஃபோக்கஸ் அது நம்ம வேலையில வந்து கவனம் இருக்கவே இருக்காது நிறைய வேலையை டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி தப்பு தப்பா நடக்கிற மாதிரி எல்லாம் நடந்து போகுது இப்ப இந்த புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மனசுல வந்து நம்ம எந்த விஷயம்னாலும் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய போக்கஸ் எல்லாமே வெளி வேலைகளை வந்து போக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம செய்யற வேலையும் ஈஸியா முடியுது அதே மாதிரி நம்ம சிறப்பாகவும் செய்ய முடியுது அதாவது உள்ள மனசுல இருக்கிற வருத்தத்தை பத்தி நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்காங்க வெளி வேலையில வந்து போக்கஸ் நம்ம அதிகம் பண்ற மாதிரி இருக்கு அதனால பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபேமிலியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியா போற மாதிரி ஒரு பொண்ணு வச்சுக்கோங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் டீல் பண்றதுலே ஆகட்டும் இல்ல நம்ம ஒரு ஒர்க் வீட்டுல பண்றதாகட்டும் இல்ல குழந்தைங்க கிட்ட நம்ம அப்ரோச் பண்றதாகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஓரளவு நம்ம ஃப்ரீ மைண்டோட நம்ம அந்த வேலையை செய்யற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நிஜமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க அதுதான் நிறைய வந்து நம்ம அறிவு வச்சுட்டு ரொம்ப வேலை பண்ணாலே நமக்கு அது சரியா வரதில்லைல்ல நம்ம அந்த எங்க அறிவு யூஸ் பண்ணணும் எங்க இன்னோசென்ட்டா இருக்கணும்னு நிறைய இன்னோசென்ட் இதுலதான் நம்ம விட்டு கொடுத்தா தானே இன்னோசென்ட்னா நம்ம அது விடுதலை பண்ணாதான் இப்ப நீங்க சொன்னீங்க படிக்கிறாங்க அப்ப எவ்வளோ அவ்வளோ அவங்கே படிப்பாங்கன்னு சொல்லும் போதுதான் நம்ம அங்க விடுறோம் பாருங்க அங்க அறிவு வேலை செய்தா இன்னோசென்ட்டா வந்து நம்ம விடுறோமா அது எப்படி இல்ல நம்ம அப்படின்னா பலச வந்து அறிவு வச்சு எல்லாத்தையுமே டீல் பண்ணிடுறோம் ஓகே இப்ப நம்மளுக்கு வந்து நமக்கு வந்து இந்த ஒரு சூழ்நிலைக்கு இந்த ஐடியா வருதுன்னா அடுத்தவங்களுக்கு இன்னொரு ஐடியா வரும் இப்ப ஒரே சூழ்நிலைக்கு நாலு பேர் இருந்தாலும் நாலு ஐடியா வரும் இப்ப நம்மளுக்கு மட்டும்தான் நம்ம கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து போர்ஸ் பண்ண கூடாது இப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நாம கொஞ்சம் வந்து என்னன்னா அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறக்கிட்ட ஓகே அவங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுனாக்கா ஓகே அதே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்ப வந்து என்னன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃப்ரீடம் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கும் போது ஒருத்தர் ரெண்டு பேர் மூணு பேர் கருத்து சொல்லும் போது அதுல எது பெஸ்டா ஓகேவா எல்லாம் ஓகே சொல்றாங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரி நாமளும் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி போற அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரீ மைண்டடா நம்மள வந்து இருக்க முடியும் அப்ப நமக்கு அந்த ஃப்ரீ மைண்ட்ன்றது இன்னோசென்ட்டா எடுக்கலாம் அறிவோட இல்லாம இன்னோசென்ட் தான் பண்ணும்போது தான் பிரச்சனையே வருதுங்கிறாங்க அறிவை வந்து என்ன பண்ணணும்னா வெளியில வேலைக்காக தான் அறிவை யூஸ் பண்ணணுமே தவிர நம்ம மனசுக்காக அறிவை யூஸ் பண்ணவே தேவையில்லை அந்த அறிவுனால அந்த அறிவை வந்து வெளியில இப்படி இந்த வேலை இப்படி செய்யணுமா அப்படி செய்யணுமா இது என்ன மாதிரி செஞ்சா நல்லா இந்த வேலை வந்து சிறப்பா செய்ய முடியும் அப்படின்னு அந்த அறிவை வச்சு வெளியில வேலையதான் செய்யணுமே தவிர மனசுக்குள்ள வர்ற எந்த எண்ணத்துக்கும் எந்த எமோஷனுக்கும் நம்ம வந்து அதை வேலை வச்சு வேலை செய்யவே தேவையே இல்லை ஆனாலும் வெளியில கூட நம்ம நிறைய அந்த விட்டு கொடுத்தாதான் வெளியில வந்து அந்த டிஃபரன்சியேஷன் விட்டு கொடுத்தாதான் அது வந்து அது நல்லா இருக்கு வந்ததுக்கு அப்புறம் ஈஸி ஆகுது ஓகே விட்டு கொடுத்து வரும் சொல்லும் போது அங்க அறிவியும் இல்ல இன்னோசென்ட்டும் இல்ல விடுதலை தான் வருது அங்க எண்டிங்லோ அந்த ரிசல்ட் இல்லையா அது ஓகேவா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கான்னு சொல்றது இல்ல கண்டிப்பா ஏன்னா இப்ப வந்து சரி இப்ப ஒருத்தவங்களுக்கு குடிக்குது அப்படின்னா சரி அது அவங்களுக்கு கரெக்டானதா இருக்கு நம்மளுக்கும் வந்து அதுல எதுவும் அவங்களுக்கு தப்பு இல்ல அப்படிங்கும்போது சரி ஓகே
இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இப்ப எதுனாலும் நம்ம அடமெண்டா நிக்கவே மாட்டோம். இந்த புரிதலுக்கு அப்புறம் என்னன்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம அடமெண்டா நிக்கவே மாட்டோம். அவங்களுக்கு வந்து அதே சூழ்நிலை இருக்கும், அவங்களுக்கு என்ன மாதிரி எண்ணம் வரும் அப்ப வந்து அடுத்தவங்களோட எண்ணத்தை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்க முடியும் போது நம்ம வந்து சரி ஓகே அவங்களுக்கு அந்த மாதிரி தோல சரி இருக்கட்டும் அப்படின்ட்டு நம்மளால ஈஸியா போக முடியும். அப்ரோச் பண்ற விதமே வந்து மாறிடும் நம்ம அப்ரோச்ச பார்த்து அவங்களுமே கூட நாளைக்கு மாறுறது மாறி நம்மளுக்கு வந்து நல்லா நம்ம கிட்ட நடந்துகிற அளவுக்கு வந்துடும், ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதனால நாம முதல்ல அதுக்கு வந்து ஃப்ரீடமா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம இந்த புரிதல்ல வந்து நாம அந்த அளவுக்கு ஃப்ரீடமா இருக்கும்போது நம்ம அடுத்தவங்களுக்கும் அந்த இதை நம்ம கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரீடம் இருந்தாதான் நம்மளால கொடுக்க முடியும். தைரியம் வரும். அப்ப அதுக்கு நம்ம இது பண்ண மாட்டோம், டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். புரிஞ்சிச்சு பிரேமா அன்பு, தேங்க்யூ. தேங்க்யூப்பா, அழகா பேசுறீங்க ரெண்டு பேர் அக்கா தங்கஞ்சி மாதிரி. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். முடிஞ்ச வரைக்கும் நாங்க இந்த நல்ல விஷயத்த நிறைய பேர் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் இன்னைக்கு வந்து நாங்க ஆரம்பிச்சிருக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் இது வந்து ஃபேமிலியில மெயின், அதனால வந்து ஃபேமிலியில வந்து முடிஞ்ச வரைக்கும் இது வந்து அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இன்னும் வந்து ஃபேமிலியை ரன் பண்றது வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகும். அதனால வந்து எங்களால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நாங்க கொண்டுட்டு போகணும் அப்படிங்கறதுதான் எங்களோட ஆசையா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். இப்ப நான் உசாமிடம் உங்களை நான் போஸ்ட் பண்றேன். முத்து சார் வந்துருச்சு எனக்கு ஹோஸ்ட், நான் மாத்திடுறேன் நான். தேங்க்யூ. ஆ ஓகே. ஆ உஷா மேடம் உங்களை ஹோஸ்ட் மாத்திரேன் நானு. ஓகே சார். ஓகே ஒரே நிமிஷம் இருங்க, அது கொஞ்சம் மாறிடுச்சு. அதை நாங்க சரி பண்ணிட்டோம். ஒரே நிமிஷம். சுதாமதி அவங்களை பண்ணிட்டு பேசலாமா? எஸ் வணக்கம். வணக்கம். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மேம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். ரொம்ப அழகா பண்றீங்க மேம் ரெண்டு பேருமே. நல்ல ஒரு புரிதல் இருக்கு உங்களுக்குன்றது பாக்குறப்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன உங்கள்ட்ட கேள்வி கேட்கணும்னா, ஐயாவோட புரிதலுக்கு முன்னாடி இந்த இறை வழிபாடு இதெல்லாம் இருந்திருக்கும் இருந்திருப்பீங்க கண்டிப்பா. சோ புரிதலுக்கு அப்புறம் முன்னாடி எப்படி இருந்தீங்க, புரிதலுக்கு அப்புறம் உங்களோட இது எல்லாம் எப்படி இருக்கு, அது அது கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். என்னன்னா நான் எங்க கல்யாணத்துக்கு முன்னாடியும் வந்து அம்மா வீட்லயும் சரி இங்க எங்க வீட்லயும் சரி கோயிலுக்கு அந்த அளவுக்கு ஒன்னும் பெருசா எல்லாம் ஒன்னும் ஈடுபாடெல்லாம் எந்த கோயிலுக்கும் கூட்டிட்டு போக மாட்டாங்க, பெருசா சாமி கும்பிட மாட்டாங்க.
அப்பா வந்து எப்படின்னா வந்துட்டு செய்யற தொழில்னா வந்து தெய்வம் அப்படின்றதுல அப்பா ரொம்ப வந்து கான்பிடண்டா இருப்பாரு. மற்றபடி வந்து கோயிலுக்கு எல்லா கோயிலும் கூட்டு போகணும், கோயில போய் சாமி கும்பிடணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த ஒரு இதுவுமே இல்லாம இருந்தது. இங்க வந்துட்டுமே கூட இங்க வீட்லயும் கூட அவ்வளோக்கா ஒன்றும் மாசம் மாசம் படைக்கிறது அந்த மாதிரி எந்த ஒரு வேலைக்குமே போகவே மாட்டாங்க. அதனால எனக்கு கோயில்ன்றத பத்தி ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்ல. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமா நான் கோயிலுக்கு போயிருக்கேன். அப்படி போயிருந்த போனப்ப கூட வந்துட்டு என்னன்னா பெருசா வேண்டுதல் மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது. இப்ப வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னன்னா அதாவது இயற்கைதான் வந்து எல்லாமே தவிர ஒரு உருவ வழிபாடு மாதிரி எதுவுமே தேவையில்லை அப்படிங்கறது ஒண்ணு வந்து நமக்கு தேவையில்லாத ஒண்ணுதான் அப்படின்றது ஐயா புரிதலுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப வந்து கிளியரா தெரிஞ்சது. நம்ம செய்யற வேலையை மட்டும் கரெக்டா செஞ்சா போதும் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப கான்பிடென்ட்டாவும் தெளிவாவும் எனக்கு வந்து இது ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் வந்து ரொம்ப நிறைவா இருப்பீங்க. இதனாலும் இயற்கை தான், ஆனா ஒரு சக்தி இருக்கு அது இயற்கை தான், அது வந்து உருவ வழிபாடு மாதிரி கிடையவே கிடையாது. அதுக்கு வந்து படைகள் போட்டு அது வந்து ஒரு வழிபாடு இதா வந்து நான் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அப்படிங்கறது வந்து ரொம்ப தெளிவா தெரிஞ்சுங்க. பொதுவாகவே வந்து ஒரு கோவிலுக்கு போறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். எங்க வீட்லயுமே கூட இப்போ ஸ்ரீ வந்து நிறைய நாங்க படைப்பு இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு வரோம் வீட்டுல சரி இங்கேயும் சரி அந்த மாதிரி சொல்லிட்டுருக்கோம். பொதுவாக எனக்கு வந்து பர்சனலாவே எனக்கு வந்து ஒரு கோவிலுக்கு போறது அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா தான் இருக்கு. இப்போ கூட அலசி எப்படின்னா புரியலுக்கு முன்னாடி எப்படின்னா நமக்கு வந்து மனசுல வந்து ஒரு கஷ்டமோ ஒரு துக்கமா ஏதோ இருக்கும் போது நம்ம கோயிலுக்கு போய் நம்ம வந்து ஒரு ப்ரேயர் பண்ணணும், அது கோயிலுக்கு போகணுங்கிற ஆர்வத்துல போவோம். அங்க போய் நாம நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி நம்ம வந்து சாமிகிட்ட வந்து ஒரு ப்ரே பண்ணிட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு வந்து சரியா போகும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை இருந்துச்சு. கடைசி அந்த வயசுல வந்து நம்ம கோயிலுக்கு போறது பாக்குறது அதே மாதிரி வீட்டுல வந்து இன்னமுமே கூட எல்லாம் நாங்க செய்யறதெல்லாம் ரெகுலரா இப்ப செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருந்தது கடைசி. இப்போ ஐயாவோட புரிதலுக்கு அப்புறம் என்ன மாதிரி புரிஞ்சது அப்படின்னா கோயிலுக்கு போறது தப்பு இல்ல, ஒண்ணே நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்மளுடைய முழு இதுவுமே வந்து கடவுள்கிட்ட வந்து சரணாகதி ஆகுறதுங்கிறது ஒரு ஸ்டேட். அப்படி இல்லைன்னா இந்த புரிதலுக்கு அப்புறம் நம்ம வந்து மனசை சரி பண்ணணும், நமக்குள்ள வர மனசுல வந்து கஷ்டமே வரக்கூடாது, இல்ல வந்து இந்த கஷ்டத்தை வந்து எப்படியாவது என்னை சரி பண்ணிடு கடவுள் அப்படிங்கிற மாதிரி இந்த மனசை சரி பண்றதுக்காக கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மனசுல வந்து நம்ம புரிதல் ஒண்ணு வந்துருச்சுன்னா மட்டுமே போதுமே தவிர அதுக்காக மனசு சரி பண்றதுக்காக கோயிலுக்கு போக வேண்டாம். மத்தபடி நீங்க வளர்க்கும் போது இன்ட்ரெஸ்டான நம்ம வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம், ஒரு இதுல வந்து ஒரு விழாக்கள்ல கலந்துக்கலாம், இல்ல வீட்டுல செய்யறதோ அது எல்லாமே கூட செய்யலாம். அதனால ஒரு தவறு கிடையாது. மனசை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்கு போக தேவையில்லை அப்படிங்கிறது இப்ப எனக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கு. பழசு நம்ம கோயிலுக்கு போனோம்னா நம்மளுடைய மனசுல ஏதாவது ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா நம்ம அதை வந்து கோயில போய் சாமிக்கு வந்து ஒரு ப்ரேயர் பண்ணி அது நடக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். அப்ப நடக்கல அப்படிங்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம பிரேயர் பண்ணமே நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு எண்ணங்கள் வந்து இருந்துச்சு. இப்ப வந்து புரியலுக்கு அப்புறம் எப்படி பாத்தீங்கன்னா சரி எது வந்தாலுமே நம்ம மனசுல வர எண்ணங்களுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிங்கறது கிளியரா புரிஞ்சிருச்சு. அப்போ நம்ம வெளியில வந்து என்ன இது வந்து ஒரு நம்ம கவலையான ஒரு விஷயமே கூட வருது அப்படின்னா அந்த கவலையான விஷயத்துக்கு என்ன காரணம் அதை வந்து நம்ம வெளியில எப்படி டீல் பண்ணா நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை எடுத்து செய்யற மாதிரி ஒரு பக்கம் வந்துருக்கும். அதனால வந்து இப்ப அந்த மாதிரி போயிடுச்சே தவிர இன்னமுமே கூட நான் வந்து கோயிலுக்கு எல்லாம் போறேன், ஆனா மனசு சரி பண்றதுதான் இப்ப நான் கோயிலுக்கு போறேன். என்னோட இன்ட்ரெஸ்டாக எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கறதுனால கோயிலுக்கு போறேன், சாமி கும்பிடுறோம். இன்னமும் கூட ஸ்ரீ வீட்டுல வந்து ஒரு படைக்கிறது சாமி கும்பிடுறது எல்லாமே செஞ்சுட்டு தரும். அது அதனால நம்மளுக்கு வந்து எந்த விதமான எதுவுமே கிடையாது. கேள்வி கேட்க விரும்புறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம்.
ராஜாராமன் சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். மேடம் தேங்க்ஸ் மேடம். ஒரு சின்ன ஒரு ஷேரிங்க்கா ஒரு விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்து நிறைய நியூ மெம்பர்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன். இது வந்து நம்ம சரவண ஐயா சொன்ன விஷயம்தான். அவர் ரொம்ப அழகாக சொல்வார். அதில் மேகசீனில் கூட கட்டுரையாக எழுதியிருக்காரு. அதாவது ரெண்டு இப்போ நம்ம ஃபிசிக்கல் அப்படிங்க ஃபிசிக்கல் பாடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்று நம்மளாக செய்யக்கூடிய விஷயம், நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸ் வந்து அதுவாக செயல்படுற விஷயம். இந்த இன்டர்னல் ஆர்கன்னா நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. இதே துடிப்பாக இருக்கட்டும், மூச்சை விட்டு மூச்சு இழுக்கிறாட்டும், நமக்கு இன்டர்னலாக டைஜஷன் சிஸ்டமாக இருக்கட்டும், எதுவுமே வந்து பிளட் சர்க்குலேஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே இன்டர்னலாக நடக்கிறது. அங்கே நம்மளுடைய வேலையே இல்லை. நமக்கு வேலை வந்து வெளியில தான் இருக்கு. நமக்கு ஃபிசிக்கலாக நமக்கு கை கால் கொடுத்துருக்காங்க, நமக்கு பேசுறதுக்கு வாய் கொடுத்துருக்காங்க, பார்க்கறதுக்கு கண் இருக்கு, கேட்கறதுக்கு காது இருக்கு, இந்த விஷயங்கள் சாப்பிட்றதுக்கு வாய் இருக்கு. ஸோ இது சுவைத்தல் பார்க்கறது கேட்கறது இந்த மாதிரி விஷயங்கள தான் நம்ம முடிவெடுக்க முடியும். ஸோ இப்போ நான் ஃபிசிக்கல் பாடியிலேயே வந்து எது நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கு எது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லைங்கிற விஷயம் ஃபிசிக்கலாக நமக்கு ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஃபிசிக்கலாக நம்ம ரொம்ப எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ் நம்ம கண்ட்ரோலில் இல்லைங்கிறத ரொம்ப இயல்பாக புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இது மென்டலாக நம்ம லாஜிக்கலாக யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா. அங்கே வந்து ரெண்டு விஷயம் இருக்கு, லாஜிக்கலாக இன்டர்னலாகவும் இருக்கு எக்ஸ்டர்னலாகவும் இருக்கு. அந்த லாஜிக்கலாக இன்டர்னலாக இருக்கிறது தான் நமக்கு வரக்கூடிய தாட்ஸ், அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. ஆனால் எக்ஸ்டர்னலாக லாஜிக்கலில் எக்ஸ்டர்னலாக இருக்கிறது திங்கிங், அது நம்மளாக செய்யக்கூடிய விஷயம். இந்த ரெண்டு கோயின்சிடென்ட் கொஞ்சம் நமக்கு புரியும் போது அந்த இடத்துல நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இன்டர்னலாக நம்ம லாஜிக்கலாக இன்டர்னலாக இருக்கிறது வந்து மனசு, அதில் வரக்கூடிய எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. தாட்ஸ் வந்து அதுவாக வருது அதுவாக போகுது. அந்த தாட்ஸ் வந்து நமக்கு வெளியில ஒரு லைஃப் இருக்குங்கிறதுக்கு அதை ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு தான் அது வந்து வருது. ஒரு வேலைக்காக நமக்கு சில இது நினைவுகளாக வரலாம், அது சில இது நமக்கு வெளியில் செய்யக்கூடிய வேலைகளுடைய ஒரு கண்டினியூவேஷன் தாட்ஸாக இருக்கலாம். எதாக இருந்தாலுமே அந்த இடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியது திங்கிங் மட்டும்தான். அதுவும் நமக்கு தேவை இருந்ததுன்னா இந்த ஒரு புரிதல் நமக்கு வரும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனசில் வந்து வரக்கூடிய எண்ணங்களை நம்ம வந்து அட்ரஸ் பண்ண மாட்டோம். நமக்கு தேவைன்னா அதை எடுத்துக்குவோம், ஒரு வேலைக்காக எடுத்துக்குவோம், இல்லைன்னா அதை அப்படியே விட்டுருவோம். இந்த ஒரு புரிதல் வந்து நம்ம வந்து இதை நம்ம திரும்ப திரும்ப இதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிட்டோம்னா எளிமையாக இருக்கும். இது சரவணன் ஐயா சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயம், அதை ஷேர் பண்ணுறதுக்காக பண்ணேன். தேங்க்ஸ் மேடம். நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க, ரொம்ப தேங்க்ஸ். மனோகரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். கேக்குறது பேசுங்க. கேக்குதுங்களா? மேம் எனக்கு ஒரு க்வெஸ்சன். என்ன க்வெஸ்சன் அப்படின்னா இந்த புரிதல் வந்து கொடுக்கறதுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும். ஐயாவால் கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு நிமிஷம் தான் ஆகும், அவ்வளோதான் வந்து விஷயமே அவ்வளோதான். ஆனால் எடுத்துக்கிறவங்களோட பக்குவத்தில் இட் டேக்ஸ் டைம். அதாவது அதை ஒரு தியரியாக எடுத்துக்கலாம், அதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். சிலவங்க அப்படியே கேட்டுட்டு காதுலேயே மறந்துட்டு போயிடலாம். உண்மையாக வந்து என்னோடது நான் 2013 ஐயாவை நேராக ஒரு 2 மணி நேரம் சந்திச்சேன் சென்னையில். அதுக்கப்புறமேல எதோ குருமார் இருக்கலாம், அதுக்கப்புறம் கூட நான் போனேன். அப்போ எனக்கு கேட்கல, எனக்கு அது வந்து ஒரு பெரிய இதுவாகவும் தெரியல. உண்மையாக வந்து இந்த ஒரு 6 மாத அளவில் வந்து ரொம்ப ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நடந்துகிட்டு இது. அப்போ எனக்கு என்னன்னு தெரியல, அது ஏதோ ஒரு கர்மாவா என்னன்றது எனக்கு தெரியல. இப்போதான் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கு. சம்மாட்ட கிளிம்ஸாக தான் இருக்க தவிர நானும் முழுசானோ இல்லைங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். பட் உங்களை மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். நாங்களாம் வந்து ஆண்கள் எல்லாம் கூட பரவாயில்ல,
அதாவது ஒரே மாதிரிதான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் சொல்றேன், நமக்கு குழந்தைங்களா இருக்கட்டும், ஒரு உறவினர்களா இருக்கட்டும், நிறைய இதுல இருக்கு. இந்த மாதிரி அந்த அந்த புரிதல வந்து ஆழமா வாங்கிட்டு அதை நம்ம நிறைய இடத்துல வந்து தப்பு பண்ணியிருப்போம். அதாவது அதை அப்ளை பண்ண முடியாம ஒரு தோல்வியை வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு காக்னிசன்ஸ் ஸ்விட்ச், அதாவது ஏதோ ஒரு இடத்துல நடந்திருக்கும், ஒரு மாற்றம் நடந்திருக்கும். ஐயா சரவணன் ஐயா ஜீவன் ஐயாலாம் சொல்லுவாங்க, அந்த ஐயாட்ட போவேல ஒரு வார்த்தை ஒன்று கேட்டாரு, அது வரைக்கும் ஒரு மாதிரிதான் இருந்தது, அந்த வார்த்தையிலிருந்து தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது வந்து அங்க ஐயாவோடது நிறையா கேட்டிருக்கோம். அது மாதிரி உங்களுடைய குடும்ப தலைவிங்களா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இந்த புரிதலை வாங்கினதுக்கு அப்புறம் அதை அப்ளை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் முழுசா ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆஹா இதுதான் நம்ம இவ்வளவு நாளா வந்து இதை போய் வந்து இது பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஷேர் பண்ணி என்ன பண்ணலாம். இது வந்துட்டு நான் ஃபர்ஸ்டே ஒருத்தவங்க இதை கேள்வி கேட்டாங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்ட்டு. நான் வந்துட்டு அப்பயே இது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் என்னன்னா வந்து நான் கொஞ்சம் வந்து கில்ட்டி ஃபீலிங் கொஞ்சம் அதிகமா இருக்கும் எனக்கு. என்னோட எந்த ஒரு செயல்னாலும் நான் ஏதாவது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னா ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம சரி பண்ணிக்கணுமேன்ற ஒரு கில்ட் ஃபீலிங் இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப இது அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அந்த கில்ட் ஃபீலிங் சுத்தமா இல்லை. அது வந்து அது கில்ட் ஃபீலிங் இருக்கிறன்னா எவ்வளவு கஷ்டப்பட்டேன்றது அது இல்லாம போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ஓ இது வந்துட்டு இவ்வளவுதானா, இதுக்கு போய் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டோமா, என்னடா அது ஒரு சின்ன ஒண்ணும் பண்ண முடியாது வர்றது நம்ம மனசுல வர்றத வந்து நம்ம வந்து வெளியில வேலையா செயல்பட்டுறோம். அந்த செயல்பட்டத வந்து அதுக்கு மேல தப்புனா முடிஞ்சு போனதை வச்சு நினைச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னடா இப்படி பண்ணிட்டோமே இந்த தப்பு இனிமேல் பண்ணாம இருக்கணும் முடிஞ்சு போனதையே நினைச்சுட்டே இருக்கும். இப்ப வந்து என்னன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் அந்த முடிஞ்சதை வந்து முடிஞ்சதா விட்டுட்டு அடுத்தது என்ன வேலை செய்யணும் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் அவ்வளவு வந்து ரொம்ப வந்து இவ்வளவுதானா அப்படின்ட்டு அந்த புரிதல் வந்து ரொம்ப வந்து எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிற ஆதங்கம் தான் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சார். அவ்வளவு வந்துட்டு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு. இப்ப எதுக்குமே கில்ட்டே ஆகிறதே இல்லை. இப்ப யாராவது என்கிட்ட கேட்டாங்கன்னா கூட ஒரு அவங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா கூட அவங்க வந்து அதுல எங்க வந்து தடையா இருக்காங்க, எங்க வந்து அவங்க எந்த ஒரு பாதிப்புல மனசுல எங்க புடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியுது சார். அப்ப வந்து நம்ம அந்த கில்ட்ட வந்து அந்த கில்ட்டா இருக்காங்களா இல்ல அதை சுமந்துட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி வெளியில கொண்டு வரணுங்கிறது எனக்கு ரொம்ப சொல்றதுக்கு யூஸ்ஃபுல்லாவும் இருக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு சார். அவங்கள நம்ம கஷ்டத்துல இருந்து வெளியில கொண்டு வரோமே அப்படின்றது மெயினா எனக்கு வந்து வந்து இந்த கில்ட வந்து நான் வந்து உள்ள வச்சுட்டு சுமந்துட்டே இருந்திருக்கேன் அப்படிங்கிறது அது அதனால நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது போதும் அதை புரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃப்ரீயாவும் ஒரு சந்தோஷமாவும் அட இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி இருக்குங்க சார். இன்னொன்னு எப்படின்னா நம்ம வந்து பல சொந்த மனசுல வந்து ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கு நம்மளுக்கு ஒரு எண்ணம் வரும்போது நம்ம என்ன பண்றோம் அந்த எண்ணத்தை வந்து நம்ம வந்து புடி வச்சுக்கிறோம். பழசு வந்து அந்த இனத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன விஷயம்னா அதை விட்டுருந்தா அதை அப்படியே போயிருவோம். நாங்க என்ன பண்றோம் அதை வந்து பிடிச்சு வச்சுட்டு ஒரு சின்ன விஷயத்த ஊதி 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 பெருசா பண்ணி அதுக்குள்ள போய் லாக் ஆயிரும். அந்த மாதிரி லாக் ஆகி நம்ம என்ன பண்றோம் அதனால சிந்தனைகள் அதிகமாயி 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 நம்ம அதுலயே திருப்பி திருப்பி சுழந்துட்டே இருக்கிற மாதிரி அதுல சிக்கியும் பழசு அதனால ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப வந்து புரிதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாமளாதான் அதுல போய் சிக்கிட்டு வரோம். ஒரு சின்ன விஷயம்தான் இதை வந்து நாம வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா நாம வந்து அதை வந்து நாம அதுக்கு வந்து உயிரோட்டம் கொடுத்து 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 நாம வந்து அதை வந்து ஒரு பெரிய விஷயமா பண்ணிட்டோம் அப்படிங்கறது வந்து இப்ப வந்து பார்த்தா அது வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயமா நம்மளுக்கு வந்து தெரியும். அதை வந்து எப்படின்னா நம்ம பாஞ்ச விஷயம் வந்து அது வந்து எப்படிங்கறது வந்து நம்மளை வந்து ஒரு புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு தன்மையில நம்ம இருக்கிற மாதிரி இப்ப தெரியும். அப்படி நான் புரிஞ்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பூதாகரமா நினைச்ச விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியும். அதாவது நாம தான் வந்து மனசுல வந்த ஒரு இதை வந்து புடிச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு நாள் அதை சொல்லிட்டு இருந்துருக்குறோம், சொல்லல சிக்கின மாதிரி அதை சொல்லிட்டு இருந்துருக்குறோம் அப்படிங்கறது வந்து இப்ப தெரியும். இப்ப நாம வந்து இப்ப என்னன்னா நம்மளுக்கு புடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து சரி இது வந்து இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து யாரா இருந்தாலும் இப்படிதான் வந்திருக்கோம்,
நாம வந்து அதை எப்படி வெளியில டீல் பண்ணணும் அப்படிங்கறத வந்து இப்ப நம்ம டீல் பண்ணும் போது வந்து அந்த வேலையை வந்து நம்மளுக்கு ஈஸியா நம்ம வந்து அந்த காலம் விட்டு போற மாதிரி நம்ம உணர முடியுது சார். ஓகே மேடம், தேங்க்ஸ் தேங்க்ஸ், ரொம்ப நன்றி மேடம். தேங்க் யூ சார். உங்களை மியூட் பண்றேன். ராஜாராமன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸ் மேடம். ஒரு சின்ன ஒரு ஷேரிங் தான். இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேடம் சொன்னாங்க இல்ல, அதாவது ஒரு கில்டின் ஃபீலிங் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னுடைய நடைமுறை வாழ்க்கையில நடந்ததை ஒன்று ஷேர் பண்றேன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எனக்கு சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் வரும். இந்த சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, நான் நிறைய செக்லிஸ்ட் போடுவேன். செக்லிஸ்ட் போடும்போது பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையுமே கேப் வரக்கூடாதுன்னு சொல்லி பல விதத்தில் பல ஆங்கிளில் அதை யோசித்து நம்ம பண்ணுவோம். அதை பண்ணும்போது அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் டயத்தில் வந்து ஏதாவது ஒரு அந்த அது நமக்கே அன்னோன் ஃபேக்டராக ஒன்று வந்து அங்கே நிற்கும். அந்த மாதிரி நேரங்களில் வந்து இந்த புரிதலுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அதை நினச்சே வந்து ஒரு ஒரு 10 நாள் எனக்கு ஓடும். அந்த இதை எப்படி நம்ம விட்டுட்டோம், இதை ஏன் நம்ம விட்டுட்டோம், நம்ம வந்து ஏன் நம்மளுடைய சரியாக செய்யலையா அப்படியா அப்படியானோ ஒரு மாதிரி ஒரு பாடி அப்படி வீக் ஆகும். சில சமயம் பசிக்கு இல்லாம இருக்கும், ஒரு மாதிரி அதே தான் ஓடிட்டு இருக்கும். ஏன் அது ஏன்னு எனக்கு அப்ப புரியல. அப்போ அந்த புரிதலுக்கு அப்புறம் நான் எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அந்த கேப் விழுந்துருச்சு, அந்த இடத்துல அன்னோன் ஃபேக்டரு விழுந்துருச்சு அப்படின்னா, ஓகே அடுத்து அதுக்கு அடுத்து மூவிங் ஃபார்வர்டா அதை என்ன செய்யணும் நம்ம, அதுல இருந்து ஹவு வி கேன் லேர்ன் இட், அதுல என்ன பண்ணணும். ஏன்னா இது இது முடிஞ்சிருச்சு, இட்ஸ் அ பாஸ்ட், இது முடிஞ்சிருச்சு, இது நம்ம ஹோல்ட் பண்ணி ஒன்றும் ஆக போறது இல்லை, அதை நம்ம எடுத்துக்கிட்டே என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு ஒரு புரிதல் இந்த புரிதலுக்கு அப்புறம் வந்ததுல. அப்புறம் நிறைய விஷயங்கள்ல எனக்கு அந்த மாதிரி கேப் வரும். கேப் வரையில இட்ஸ் ஓகே மூவிங் ஃபார்வர்ட், அடுத்து என்ன செய்யணுங்கிறத இயல்பாகவே அடுத்த அடுத்த வேலைக்கு போயிடும் மைண்டு, இதுல அதை ஹோல்ட் ஆகாது. அந்த அது என்ன அதோட ரீசன் எனக்கு பின்னால என்ன புரிஞ்சது அப்படின்னா, நம்ம ஒன்றில் வந்து ரொம்ப அட்டாச்சிட் ஆகும்போது, ஒரு ஒரு விஷயத்தில் வந்து ஃபுல் அட்டாச்சிட் ஆகும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்டர்னலாக நமக்கு வந்து அது ஒரு சாலிடிஃபை ஆகுது. அப்படி சாலிடிஃபை ஆகிட்டு அது நமக்கு அது பெரிய விஸ்வரூபம் மாதிரி எடுத்து 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 அது நம்ம சின்னதாகிட்டு அது நம்மளை டிட்டர்மின் பண்ணுற மாதிரி ஆயிரும். அந்த சூழ்நிலை எனக்கு நிறைய தடவை அந்த மாதிரி இந்த புரிதலுக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது என்ன ஆயிரும்னா, அது அது டிட்டர்மின் பண்ணும், நீ வந்து ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ, இது ஒரு சின்ன விஷயம், உனக்கு இது கூட தெரியலையா, நீ இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மள பூம் அப்படியே முன்னாடி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு தூக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும். அதுக்கு ஏன்னா அதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஃபுல் நம்ம அட்டாச்சு ஆயிருக்கோம் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ல, பர்டிகுலர் இதுல வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்கல்ல, அத மனோலயம் அந்த இதுல லாக் ஆகிட்டோம், அந்த விஷயத்துல லாக் ஆகும் போது நமக்கு அந்த ஃபீலிங் வருது. ஸோ அப்ப நம்ம இந்த புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாமே வந்து ஒரு அப்படி ஈஸியா ஆயிரும். அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து சில அன்னோன் ஃபேக்டர்ஸ் கூட நமக்கு தெரியும், அது அதுவும் நேச்சுரலாவே தெரியும். ஸோ அதையும் நம்ம அந்த நேரத்துல நம்மளை வந்து ப்ரௌடாகவும் நினைச்சுக்க தோணாது, நமக்கு நம்ம இது கூட நம்மளால கவர் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ப்ரௌட்னஸும் வராது. ஏன்னா அது அங்கே எதுவுமே நம்ம கையில் இல்லை, அது எது நமக்கு கண்ணில் காட்டப்படுறதும் எது நம்மளை கண்ணை விட்டு காட்டப்படாததும் இந்த ரெண்டு ஃபேக்டருமே நம்ம கையில் இல்லைங்கிறது இந்த புரிதலுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் அது ஃப்ளோவில் இயல்பாக என் வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஒரு ஷேரிங்க்காக இதை சொன்னேன். ஓகே தேங்க்ஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி உஷா மேடம். வணக்கம். ஒரு க்வெஸ்சன் இருக்கு, அது கேக்குறேன். ஐயா ஜீவாமணி அவர்களும் சரவணன் அவர்களும் வீட்டுல கோவம் வருது உண்டா? ஏன்னா எதுக்காக இந்த க்வெஸ்சனை கேக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்ப நம்ம ஞானியாகும் போது ஒரு பக்கம் புரிதல் இருக்கா, இன்னொரு பக்கம் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அதிகமா இருக்கும், அப்போ வந்து கோவப்படுறது சாத்தியமா அப்படிங்கறது நம்ம க்வெஸ்சன் வைக்க வேண்டியதா இருக்கும்.
இப்போ ரெண்டு பக்கம் புரிதல் இருக்கும் போது ரெண்டு பக்கமே சாதாரணமா கோவப்படுறது வந்து ஜாலியா இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கேக்குறேன். ஏன்னா நீங்களும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல, அவங்களும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. அந்த அந்த கோவத்தை விட்டுட்டு அப்படியே போற போறீங்க ரெண்டு பேரும். சோ கோவங்கிறது அதிகமா நிகழ்தா இல்ல கம்மியா நிகழ்தா அப்படிங்கிறது என்னோட கொஸ்டின். அதாவது எப்படின்னா பொதுவாவே இவங்களுக்கு வந்து அதிகம் கோவமே வராது. இவங்களுக்கு முன்னாடியும் சரி இவங்களுக்கு அதிகம் கோவம் வராது. எனக்குதான் அதிகமா கோவம். இப்ப பாத்தீங்கன்னா புரிதலுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு கோவம் வந்தது இல்ல, புரிதலுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் இருக்காங்க. எனக்குதான் வந்து புரிதலுக்கு முன்னாடி வந்து அதிகமா கொஞ்சம் கோவம் வரும், அதிகமா கோவம் வரும். எனக்கு புரிதலுக்கு அப்புறம் என்ன புரிதலுக்கு அப்புறம் வந்து அந்த கோபங்கள் வந்து இப்ப குறைஞ்சி அது வந்து எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிதான் வருது. தவிர இப்ப கோபங்களை வந்து மேக்சிமம் நிறையவே குறைஞ்சிச்சு. அதனால வந்து இவங்களுக்கு வந்து ஆரம்பத்திலயும் கூட இவங்களுடைய சரண ஐயா உங்களை ரொம்ப நல்லவங்க சொல்லிட்டாங்க. உங்க வைஃப் சூப்பரா விக்கெட் கொடுத்துட்டாங்க அன்பு நீங்க சொல்லலாம். அதாவது இவங்க வந்து ஆரம்பத்துல இருந்து இவங்க கிட்ட நான் கோவத்தை எங்க ஃபேமிலியிலே மொத்தமாக என்னன்னா இவங்க வந்து கோவம்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு அந்த அளவுக்கு எல்லாத்துக்குமே வந்து சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரலுமே எல்லாத்துக்குமே ஒரு அன்பு பாசம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. எங்கேயுமே கோவமே வராது, எங்கிட்டனா சுத்தமா வரவே வராது. அந்த அதாவது ஆனா சொல்ல வேண்டிய விஷயத்த எப்படி சொல்லணும் அப்படின்றது நல்லா நேக்கா சொல்லுவாங்க, ஆனா கோவம் அதுல இருக்கவே இருக்காது. நமக்கு ஐயோ எப்படி சொல்றாங்க, நம்மளால ஏன் இப்படி முடிய மாட்டேங்குது அப்படின்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் நம்மளால சொல்றாங்க நம்மளால வந்து எப்ப வந்து காமிக்க முடியும் அப்படின்ற ஒரு கில்ட் இருந்துட்டே இருந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு அவங்க வந்து கோவப்படுறது சான்ஸே கிடையவே கிடையாது. எனக்கு கோவம் வந்துட்டு இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அப்புறம் என்னன்னா இப்ப அந்த கோவம் வந்து நிதானம் வருது. சுச்சுவேஷனே இருந்தாலுமே கூட என்ன பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிதானம் வந்துருச்சு, ஈஸியா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. மற்றபடி வேற ஒன்றும் கோவம்ன்றது வந்து ரெண்டு பேரும் இப்ப வந்து பழசு வந்து நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன், இவங்க வந்து ஈஸியா இவங்க சொல்லிட்டு இது ஓவன் யோசனை பண்ணிட்டு இருக்காத வேலையை பாருங்க சொல்லிட்டு அப்பெல்லாம் புடிச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஐயோ ஐயோ இப்படி இருக்கு என்னடா பண்றது எப்படிதா சரி பண்றது இவ்வளவு இப்படி நம்மளுக்கு சொல்றாங்க நம் எவ்வளவு கஷ்டம் நம்மள கஷ்டமும் படுத்தாம ஆனா நமக்கு சொல்ல வேண்டியதையும் கரெக்டா சொல்லிக்கிட்டு இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே நம்ம இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கோமே அப்படின்ற ஒரு கில்ட் வந்து ரொம்ப இருந்துட்டு இருந்தது. இப்ப அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்புறம் அந்த கில்ட்டும் போய் அந்த வேகமும் போய் அந்த கோபமும் போய் ஒரு நிதானத்துக்கு வந்துட்டு சரி என்ன மாதிரி நம்ம செய்யலாம் அப்படின்ற ஒரு நிதானம் வந்து ரொம்ப வந்து இயல்பாவே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி இந்த நிதானம் கிடையவே கிடையாது. இப்ப எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு நிதானம் வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்னாலதான் எனக்கு கிடைச்சிச்சு. நன்றி நன்றி. ரொம்ப அழகா ரெண்டு பேரும் சொல்றீங்கப்பா, வெரி நைஸ், சூப்பர், ரொம்ப கியூட்டா இருக்கு. வாங்க சார் வாங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். உஷா மேடம் வணக்கம். சொன்னாங்க கோவப்படுறது, அதாவது எனக்கு கோவம் வரும், ஆனா அவங்களுக்கு நான் கோவப்படுறது கூட தெரியாத மாதிரி இருந்திருக்காங்கன்னு வச்சுங்களேன். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி வந்து நமக்கு வேலை அவங்க தான் முக்கியம். கோவப்பட்டு பேசி அது தப்பா போறதை விட
எப்படி அவங்க கிட்ட வந்து ஹேண்டில் பண்ணா ஒரு வேலை ஆகுமோ, எனக்கு வந்து அந்த டெக்னிக் தெரிஞ்சதுனால நான் அந்த மாதிரி நான் கோவப்படுறது கூட உங்களுக்கு தெரியாம வேலை வாங்கிடுவேன் வச்சுங்களேன், அவ்வளவுதான் விஷயம். சூப்பர் சார், என்ன உண்மைங்கிறத சொல்லணும்ல, அது கோவம் வந்தா கூட அது அடுத்தது நம்ம என்ன செய்யணும் எப்படி சொன்னா அது என்ன நம்ம சொன்னதை அவங்க புரிஞ்சுக்கலாம் அவ்வளவுதான். அப்ப நம்ம புரியுற மாதிரி நம்ம சொல்லலங்கிறத நம்ம மேலதான் நம்ம செயல் சொல்றது தான் சரியா சொல்லல, சொல்ல வேண்டியது கேட்டா சொல்லிட்டோம்னா ஈஸியா புரிஞ்சுட்டானா சரியாடுங்கிற மாதிரி நம்மளுடைய ஆங்கிள் இருக்கும். அதனால அடுத்த புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லுவோம், அவ்வளவுதான். கோவத்தை சாஃப்டா ஹேண்டில் பண்ணுவோம். ஓகே, இல்ல கோபம் அவருக்கு வராது, வந்தா தெரியாது. அப்பனா என்ன மார்க் போடணும், நிறைய கோபம் வரும், ஆனா இங்க போன பிறகு எல்லாம் ஜீரோ ஆயிடுச்சுன்னா 100 மார்க் போடலாம் இல்லைங்களா? ஆமாங்க சார், முன்னாடி பயங்கர கோபம் வரும், இப்ப வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா ஒரு மார்க் போடலாம். சார் நாங்க சொல்றோம் இல்லை சார், எங்களுக்கு கோபம் வந்துச்சு இப்ப கோபம் வரல அப்படின்னு நாங்க சொல்றோம் இல்லை சார். யாருக்கு? எங்களுக்கு. உங்களுக்கா? முன்னாடி கோபம் வந்துட்டு இருந்துச்சு, புரியதுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கோபம் வந்து நிதானமா மாறி இருக்குது அப்படின்னு. அவங்கள பார்த்தாலே கோபம் வந்துருமா அப்போ? சார் அது மாதிரியா சார் இருக்காங்க? இல்ல இல்ல, ஏன் எங்களை மாட்டி விடாதீங்க, நான் கேட்டது கேள்வி. ஐயா மேடம், ஈஸ்வரி மேடம் நீங்க இருக்கீங்க, ஐ திங்க் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க நினைக்கிறேன். இங்க மொபைல் பாக்கெட்ல வச்சிருக்கார இவர் தான் சரவணன். சரவணன் தான், நீங்க கையை தூக்குங்க கொஞ்சம். இவர் சரவணன், இவருக்கு தான் இவருடைய நம்பர் தான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் போல இருக்கு. ஏன் சரவணன் சார், அண்ணே உங்க நம்பர் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க வந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச பிறகு எப்ப பேசலாம்ங்கிறத அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கங்க ஈஸ்வரி மேடம். இவர் ராஜாராமன், நீங்க அவங்களுக்கு கூட கைட் பண்ணலாம் இவரை பேசுறது. வேற ஏதாவது கேள்விகள்? ராஜாராமன் வந்திருக்காரு, அன்மியூட். சரவண ஐயா லைன்ல இருக்காரா? எத்தாப்ல இருக்காரு பாருங்க. ஓகே ஐயா, வணக்கம். ஓகே ஓகே, என்ன கேள்வி என்னங்கய்யா? இப்போ நமக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு, அதாவது இப்போ உங்கள்கிட்ட நான் ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருந்தப்போ நான் ஓரளவு விஷயம் தெரிஞ்சிட்டோம். இப்போ தாட் சைடு வந்து லிபரேட்டட் ஆயிடுச்சுன்னு, ஸோ திங்கிங் சைடு நமக்கு வேலைங்கிறது இருக்குது. நீங்கள் உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை கொஞ்சம் இன்டர்னலாக ட்ராவல் பண்ணி பார்த்தீங்களா? ட்ராவல் பண்ணி பார்த்தீங்களான்னு கேட்குறீங்களா? ஆமாம், கொஞ்சம் இன்டர்னலாக என்கொயரியை கொஞ்சம் ஒன்றா உள்ளே கொண்டு போனீங்களா? இல்லை, டோட்டலாகவே உள்ளே போகிறா ஒரே இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்கு. டோட்டலாக நேச்சர் அப்படின்ற மாதிரி தெரியுது. அகம்னாவே நேச்சர் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை நிறைய இடத்துல கோயின்சைட் பண்ணி பார்க்கணும். நடக்கிற நிகழ்வுகளை லிங்க் பண்ணி பார்க்கும்போது நம்மளுடைய அகம் பூரா வந்து நேச்சராகவும் இயற்கையாகவும் இருக்கிறப்பல இருக்குது. நம்மளுடைய ஒர்க்ங்கிறது ரொம்ப லிமிட் ஆகிட்டே போகுது.
அப்ப உள்ளுக்குள்ள நமக்கு அந்த அறிவு அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா ஜீரோ ஆகும் போது உங்களுக்கு எப்படி நீங்க அத ஃபீல் பண்றீங்க? அதாவது கொஞ்சம் இன்டர்னலா உள்ள போகும்போது அந்த அந்த மெய் பேரறிவுங்கிறாங்க இல்லையா, அடுத்த ஸ்டேஜ், அது ஃபீல் பண்ண முடியுதா உங்களால? நான் எதுவும் அப்படி பேரறிவு அப்படிலாம் தனியா ஃபீல் பண்ண மாதிரி தெரியல. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் வந்து மனம் மனதனுடைய எஜமான், புத்தி புத்தியினுடைய எஜமான், ஆணவம் ஆணவத்தினுடைய எஜமான், சித்தம் சித்தத்தினுடைய எஜமான், அறிவு அறிவினுடைய எஜமான், பேரறிவு அப்படிங்கிற ஒரு ஃப்ளோ நம்ம மரபுல சொல்லப்படுறது. கொஞ்சம் நம்ம இந்த லிபரேட்டட் மைண்டா நம்ம யூஸ் இந்த ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் ஃபுல்லா அவுட் சைடு இருக்கு, பட் இன்டர்னலா கம்ப்ளீட்டா எல்லாமே நேச்சுரலா ஓடுறதுங்கிறத நீங்க ஃபீல் பண்றீங்க. பட் இன்டர்னலா கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல, நம்ம தான் இன்டர்னலா ஐயா வேணவே வேணான்ட்டு க்ளோஸ் பண்ணுங்கன்னு அந்த சாப்டர் ரூமே போகல. அந்த இதுக்குள்ள நம்ம அடுத்து உள்ள ஜேர்னி போல உள்ள ஒண்ணுமே பண்ணவே முடியாதுன்னு சொல்லும் போது நம்ம ஏன் உள்ள போய் நம்ம யோசிக்கமான விட்டாச்சு. இயற்கையில எதாவது நடக்குதோ நிகழ்றதோ விட அப்படி அப்படியே அந்தந்த நிமிஷம் மீங்கில் அந்தந்த நிமிஷம் முடிஞ்சு. ஓகே ஓகே. இப்ப இப்ப நான் தியானத்தை பத்தி சொல்லல, நான் தியானம் அந்த அந்த பார்வையில நான் இதை உங்க கேள்வியை உங்கள்கிட்ட முன்வைக்கல. என்னோட கேள்வி, நீங்க இயற்கையாவே அத லிபரேட்டட் மைண்ட் ஆகும்போது இன்டர்னலா அது அங்க எல்லாமே இயற்கையா நடக்குதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. அங்க அந்த இடத்துல நம்மளுடைய அந்த அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு இல்லையா, அந்த அந்த நான், அங்க நான் வந்து பாடியாவும் இல்லை, அங்க இருக்கக்கூடிய மனமாவும் இல்ல, புத்தியாவும் இல்ல, சித்தமாவும் இல்ல, அப்படிங்கப்போ அந்த கான்சியஸ்னஸ் வந்து எந்த இடத்துல போய் டச் ஆகுது அப்படிங்கறத பத்தி ஏதாவது யோசிச்சு பாத்திருக்கீங்களா? உள்ள இன்டர்னலா டிஸ்கஸ் பண்ணி பாத்திருக்கீங்களா? இல்ல, நீங்க என்ன கேக்குறீங்கிறது எனக்கு அவ்வளவு சரியா தெரிஞ்சுக்க முடியல. இல்ல இல்ல, நான் கேக்குறது வந்து நமக்கு இந்த பிடிச்சி போனா கடைசியா தன்னுணர்வு தான் எனக்கு லாஸ்டா நிக்கிற மாதிரி இருக்குது. இருப்புணர்வுங்கிறது எந்த முயற்சியும் இல்லாம அது அப்படியே இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியே அந்த இன்னசென்ட் இன்னசென்ட் மைண்ட், அதாவது நேச்சுரல் ஃப்ளோ ஆஃப் இதுல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அந்த இருப்புணர்வு மட்டும் இருக்குதுங்கிற மாதிரி. ஓகே, அது வந்து இயல்பா நீங்க அத ஃபீல் பண்றீங்க. ஆமா, அதுக்கு முயற்சி எல்லாம் பண்ணல. அந்த இடத்துல என்ன இருப்புணர்வுக்கு போகணும்னு எந்த முயற்சியும் பண்ணல. வேலையெல்லாம் கீழே போட்டு உட்கார்ந்தா நேச்சுரலா அந்த இருப்புணர்வுக்கு அதுவா போகுது. அதுவா நேச்சுரலா போகுது. ஓகே ஓகே ஓகே. சொல்ல விரும்புறீங்களா? அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி. இங்க ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் சொல்லிக்கணும். இவங்க மிஸ்ஸஸ் ஜீவமணி அன்புக்கரசி மார்னிங் போஸ்டிங் நல்லா போடுறாங்க. எப்போ டேட் இருந்து பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களோ அன்னைக்கு இருந்து ஒரு நாளைக்கு விடல, எத்தனை போடணுமோ ரெண்டோ மூணோ கரெக்டாக போட்டுடுறாங்க. படிக்கிறாங்களோ இல்லையோ போடுறாங்க, எல்லாரும் பாருங்க. சும்மா சிரிக்கிறது தான் சொன்ன, வேற லைட் வெயின் தான். ஓகே, வெரி ஹாப்பி வித். நீங்க ஏதாவது சொல்லணுமா? ஓகே, குட் குட், நல்லா பண்ணீங்க, முன்னாடி பண்ணுங்க. சோ அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகே, சோ எண்ட் பண்ணுறேன் நானு. ஓகே, இது ஜீவமணி, அந்த நான் அனுப்புனது தானே அந்த ஆன்ம ஞான ரகசியம் போட்டோ? சார், அவங்க மியூட்ல இருக்காங்க. தெரியாது.
ஆ சார் சார் நீங்க தான் கரெக்ட் நீங்க அர்ஜுனா சார் கரெக்ட் அப்படியே சரி ஓகே பண்ணிடலாம் ஆமா சார் நீங்க அதே பண்ணுங்க அதான் லேட்டஸ்ட் ஒரு லைன் மட்டும் ஓகே.